பெருமை, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியம். அது நீங்க முதல் முதல்ல பெரியவாள கேள்விப்பட்டது சின்ன குழந்தைகளா இருக்கும்போதே கேள்விப்பட்டேன். அதான் அதை சொல்றேன். அதாவது எனக்கு 10வது வயசு அப்பதான் பூர்த்தி ஆயிருக்கு. நான் வந்து 1955 நான் ஜனனம் நம்ம போனது. 55 அறுபத்தஞ்சில் முத முதல்ல பெரியவாள், அதாவது நமக்கு பூணல் போடணுங்கிறதாக எங்கள் தகப்பனார் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதுக்கு அப்போ தான், அதுக்கப்புறம் தான் பெரியவாளை நமக்கு தெரியறதுக்கு ஆரம்பம். ஆனால் எங்கள் தகப்பனாருக்கு பெரியவாளை 43 பழக்கம். ஓ, 43 பெரியவாள்கிட்ட பழக்கம். அப்போது எங்கள் தகப்பனார் வந்து ராமேஸ்வரம் தேவஸ்தானத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். ஆஃபீஸராக இருந்தபோது பெரியவாள் அங்கே கேம்ப் சஞ்சாரம் வந்திருக்கிற போது, சஞ்சாரத்தில் அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி சேதுபதி சத்திரம் அரமனை, அரமனை உண்டு. அந்த அரமனையில் உள்ள ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தில் வந்து ராஜாவினுடைய குடும்பஸ்தால் வந்து அவங்க எல்லாம் அனுட்டாரம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு, அவளுக்கு ஸ்திரீகள் வந்தால் இருக்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்கா. அதை அந்த அங்கே இருக்கிற ஆஃபீஸர்களாக இருக்கிறவாட் அந்த குளத்துக்கு போட்டு விடுவான்னு சொல்கிற வழக்கம். நான் நமக்கு அதை பற்றி தெரியறதில்லை. நான் வாசனும் அது ரொம்ப நாள் கழித்து ராமேஸ்வரம் போகிற போது அந்த குளத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் அப்போ வந்து எங்கள் தகப்பனார் அங்கே போகிறபோது பெரியவா கேம்ப் அங்கே இருந்தபோது பெரியவா அந்த குளத்தில் வந்து அனுஷ்டானம் பண்ணி ஆகுமா. அப்போ எங்கள் தகப்பனாருக்கு பெரியவாட்ட பழக்கம். அவர்த்தனாலும் கூட எங்கள் தகப்பனாருக்கு அந்த கோபில மட்டத்தில் 43வது சுவாமிகிட்ட வந்து 41வது பட்டம் சுவாமிகிட்ட சமாசரணம் பஞ்சசம்ஸ்காரம்னு பண்ணுறது, 43வது பட்டம் சுவாமிகிட்ட பலசமர்ப்பணம். அதாவது இந்த இடத்துல பெரியவாள் சொல்கிறது பின்னாடி எங்கிட்டே சொல்லுவா சரணாகதி தத்துவம். அதை நாம் ஒரு விதமாக பண்ணுறோம், விசேஷாத்வைதிகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெருமாளிடத்தில் நிச்சயமே மோட்சம் உண்டுன்னு அவளுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவேன். அதை 43வது சுவாமிகிட்டே எங்கள் தகப்பனார் பண்ணிவிட்டார். பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மடத்துக்கே வல்லவர், எங்கள் மடத்துக்கே. ஆனால் அந்த சுவாமிகிட்ட உள்ள அபிமானம் அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள் மடத்துக்கு இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு எனக்கு எல்லாமே 44வது சுவாமிகிட்ட தான் எனக்கு. அதாவது சமாசரணம், பரநியாசம், மந்திரோபதேசங்கள், அதாவது வேதாந்த விஷயங்கள், காலட்சேபம் எல்லாமே எனக்கு ஒரே ஆச்சாரியம். உடையவருக்கு 18 ஆச்சாரியன்னு சொல்கிற வழக்கம். ஆனாலும் கூட நமக்கு என்னென்னு கேட்டால் ஒரே ஆச்சாரியன்ட்டு நமக்கு எல்லா சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆச்சு. அப்படி இருக்கிறதுனால அப்போ ஒரு அங்கே நடந்த சமாச்சாரத்தில் ஏதோ ஒரு அங்கே ஒரு மண்டபத்தை பற்றி பேசியிருக்கிற போது அதனுடைய ஃபைல் இங்கே இருக்குன்னு எடுத்துன்னுவான்னு எங்கள் அப்பா தகப்பனாரை கேட்குற போது எங்கள் தகப்பனார் அது மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்னே இல்லை, கோவிலில் அதுமாரி ஃபைல் இல்லை, கோயிலில் கோவிலில் இல்லைன்னு அவர் சொல்லிவிட்டார். அப்போ வந்து இங்கே யார் ரொம்ப நாள் அந்த ஃபைலெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கானு கேட்டேன். ஒரு கழவர் திறந்தார், அந்த நாள்லேயே அந்த கழவருக்கு 70 இருக்கும். அவரை கேட்டார், அவரும் சொன்னார் மாதிரி இல்லை அப்படின்னு உடனே வரணும். அதுவும் பெரியவா இந்த ரேக்கில் போய் இத்தனை தட்டில் இருக்கு அதை எடுத்துட்டுவா, ஒரு ஃபைல் இருக்கு அதை எடுத்துட்டுவான்னு சொன்னான். அது எடுத்துன்னு வந்து பார்த்தா அதில் எனக்கு விவரங்கள் இருந்தது. அதனால் எங்கள் தகப்பனாருக்கு வாழ்க்கை ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் எங்கள் தகப்பனாரும் தன்னுடைய சுரூபத்துக்கு விட விரோதம் இல்லாது தான் இருந்தார் அவர். அதனால் அப்போ உண்டு. அது அப்படி இருக்கும்போது பெரிய, அதாவது சக்கரம் சுடல்ற மாதிரி ஏதோ பெரிய போஸ்ட்டில் இருந்தார். கடைசியில் கொஞ்சம் சிரமத்தினால எங்கள் தகப்பனார் வேறு அதே மாதிரி ஒரு பெருமாள் சன்னதியில் சன்னதி பரிச்சாரகனாக இருந்தார். இருந்தவர் பரிச்சாரகனாக இருந்தார் அந்த ஆனாலும் கூட பெரியவாள்கிட்ட உள்ள அபிமானம், அது பதிலும் மடத்துக்கு போனார்னோ பெரியவாளை போய் அடிக்கடி பார்த்தாருனோ எல்லாம் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட ஒரு எண்ணம் உண்டு, நல்ல ஞானியும் இருக்குது, நல்ல இதுவாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ணினா அது மாதிரி, அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையில் சிரமமாக இருக்கிறனால பூணல் போடணும்ட்டு எங்கள் மடத்துக்கு எல்லா இடத்துக்குமே கடிதாசி எழுதினா நம்ம சம்பிரதாயமாக அது போடணுங்கிறது எங்கள் மடத்துக்கு போட்டோம். இருந்தாலும் கூட ஒரு கடிதாசி எழுதினார் பெரியவாளுக்கும். அப்போ பெரியவா வந்து, அப்போ நான் இப்போ இருக்கும்போது தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவியார் பக்கத்தில் ராயம்பேட்டைன்னு கிராமத்தில் எங்கள் தாப்பனா எங்கள் சுற்றி அந்த ஊருக்கு வந்தார். அப்போ பெரியவாள் கழிஞ்ச உடனே பெரியவா வந்து காரோடியில் கொஞ்சம் ஏறணும் பெரிய நிகழ்ச்சி தருவார். நல்ல தனிகர், பெரியவாடத்தில் அபரிமிதமான பக்தி உள்ளவர். அவருக்கு கடிதாசி எழுதி மாதிரி அவர் உங்கள் பக்கத்து கிராமத்தில் வைஷ்ணவர் இருக்கார், அவர் பிள்ளைகளுக்கு பூணல் போடணும்னு சொல்லியிருக்கார், நீ கூட இருந்து பூணலை போட்டு வச்சிடணும்னு அவர் கடிதாசி எழுதிட்டு எங்கள் தகப்பனாருக்கு கடிதாசி எழுதி உன்னுடைய 3வது பையன் 4வது பையன் ரெண்டு பேரையும் வேதாத்தியானத்தில் சேர்த்து விடுவோம் அப்படின்னு கடிதாசி எழுதிட்டேன். பெரியவா கடிதாசி போட்டிருந்தேன். எங்கள் தகப்பனாருக்கும் வந்து அப்போ இருக்கிற சூழ்நிலையும் சௌரியமான இருக்கிறதுனால ஜூன் மாதத்தில் பூணல் போட்டு அன்னைக்கே பாடசாலை உண்ட அந்த திருவியாரில் அம்மாள கிரகாரம்னு இருக்குது.
அந்த இடத்துல தஞ்சாவூர் ராஜாவுடைய பத்னியினால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இது. இப்போவும் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப க்ஷீணமாக நடந்துட்டு இருக்கு, ஆனால் பாடசாலை ரொம்ப அப்போ நன்னா நடந்திருந்த காலம். அப்போ அதில் கொண்டு பாடசாலை கொண்டேன். மூணாவது நாலாவது பையனா சுவாமிகள் வந்து எனக்கு, நான் நாலாவது, எனக்கு மூணாவது பையன் அண்ணாவும் சேலத்தில் இருக்கார். இப்போ சேலத்தில் ஊர்வாசம் தமிழ்னார் சேலத்தில் இருக்கார். அப்போ மூணு கூட போய்ட்டு பாடசாலை கொண்டு விட்டுருக்கோம்ட்டேன். கொண்டு விட்டோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாடசாலையே. அது வந்து அதான் அது ஒரு ராஜா பாடசாலைன்னு ஸ்மார்த்த ஸ்மார்த்தால் தான் எல்லா கைங்கரியங்களும் அங்கெல்லாம் பண்ணி கொடுக்கல. நைவேத்தியம் பிரச்சாரங்களை வாழலாம் தான். 67 முத முதல்ல 67 வெளிவாட தரிசனம் மட்டும் வந்துருக்கோம். கிட்ட போய் நெருங்கி பழகி பேசுறதுங்கிறது 67 விஜயவாடாவில் பெரியவா சதஸ் கேம்ப் இருக்க அப்போ சதஸ் நடக்கிறது. அதுக்கு 67 முத முதல்ல பெரியவாட நேராக பார்க்கறது அப்போ தான் பார்த்து இது. அப்போ போயிருந்தபோது தான் பெரியவா கூட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சு நீ என்னமா பண்ணுறேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட்டு விசாரிச்சு அங்கே சதஸுக்கு வந்திருக்கிற போது ஒரு வைஷ்ணவாளத்தில் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அந்த ஆகாரம் ஒத்துக்கல்ல எங்களுக்கு. அப்போ நமக்கு இந்த ஆகாரம் ஆந்திர தேசத்தினுடைய ஆகாரம் ஒத்துக்கல்ல. வைஷ்ணவாளத்தில் வரணா அப்போ வாத்தியாரோட கூட போயிருந்தோம் எங்கள் வாத்தியாரோட. அப்போ வாத்தியார்ட்டது மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்கல்ல, நாங்கள் இங்கேயே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம். உடனே என்னை பெரியவா கூட்டு நம்ம தான் இப்போ தான் முத முதல்ல கூட பக்கத்தில் உட்காந்து வச்சு நிறையா வர சொன்னது பெரியவாட்ட அனுபவம் ஆரம்பம். உடனே கூட்டு நீ அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால தான் வைஷ்ணவாளத்தில் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அது பிடிக்கலைன்னா நீனே ஏதாவது பண்ணிக்கோயே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நமக்கு அப்போ வயசு 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும், தெரியாது பண்ணிக்க தெரியாது. இல்லை பண்ணிக்கோ ஏதாவது பண்ணேன், அடுப்பில் சாத்து வச்சா சாதம் வேகிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அங்கே ஏதோ ரெண்டு மூணு நாள் ஏதோ பண்ணிவிட்டோம். சாதம் முடிச்சு ஒரு மூளை ஊற்றி ஊற்றுறது சாப்பிட்டோம். அப்போ சொன்னேன் இப்போ திரும்பி வரபோது 10 நாள் சதசங்க இப்போ சர்வசாகா சம்மேளனம் மாதிரி 70 நடத்தினேன். அது மாதிரி இங்கே நடத்தினதுக்கு முன்னே அது 67 என்று சொல்லி வச்சுட்டா வந்தோம். அதுக்கப்புறம் நீ பாடசாலை சாப்பிடக்கூடாது, சமையல் பண்ணி தான் சாப்பிட்டு படிக்கணும்னு அதுலேருந்து நாம் நேற்றுக்கு ஆசிரமம் வாங்கிக்கிற பரியந்தம் பராணத்தில் பராணம் சாப்பிடாதே இருந்தோம். அதில் ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. அது அவளுடைய ஒரு பெரிய குணம்தான் அந்த அது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பரிச்சயம் உண்டோ இது பொறுத்து உண்டு. அதுக்கப்புறம் நிறையா எத்தனையோ சமாச்சாரங்களில் சிரமங்கள்லாம் குடும்பத்தில் இருந்தது. அதுக்கெல்லாம் கூட நான் ஒன்றும் நேராக போய் பிரிவாளை பிரார்த்திக்கிறதுங்கிறது உண்டு. அப்படி இல்லாட்டாலும் மானசீகமாகவே பிரார்த்தனை பண்ணினாலுமே கூட என்னுடைய காரியங்கள்லாம் நடந்தது. முத முதல்ல 70 தான் வேத சம்மீத பரீட்சை கொடுத்தோம். மேலே பரீட்சை கொடுத்து மேலே படித்தாச்சு. அதுக்கப்புறம் 74 கிரமாந்தான் அத்தியனம் பண்ணி முடிச்சுவிட்டேன். மேலே கனம் சொல்லிட்டு மேலே கனம் சொல்லணுங்கிற கனம் வேத பாஷை வாசிக்கணுங்கிற எண்ணம் உண்டு. ஆனால் குடும்பத்தினுடைய சூழ்நிலை சிவமாக இருக்கு. அப்போ 74 திருப்பதியில் வித்யா கேந்திரம்னு ஒரு பாடசாலை ஆரம்பித்து மன்னாருடைய கிருஷ்ணசுவாமிங்கார்னு ஒருத்தர் பிரின்சிபாலில் இருந்த பாடசாலை நடந்துருந்தது. அது அந்த கேத்யா கேந்திரம் வந்து அதில் தான் இப்போ இருக்கிற நம்ம முஸ்ரீ அனந்தரான சுவாமியாஜி பிரின்சிபாலாக போட்டு நமக்கு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாட்டில் இருக்கார். மேட்டூர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அவரை வந்து வைஸ் பிரின்சிபாலாகவும் போட்டு வந்திருந்தேன். அங்கே 2 வருஷம் வாஷிங்டன் இருந்தோம். வாஷிங்டன் இருக்கின்ற போது ரொம்ப வந்து இதரால்லாம் சேர்ப்பான ஒரு சந்தர்ப்பம் ஒரு காரியங்கள் வந்துருத்தோம். நடுப்புற இன்னும் நடந்தது பிரிவாட்ட அதெல்லாம் கொஞ்சம் விஷயங்களும் இருக்கு. அப்போ மறந்தா இருப்போம். அப்போ வந்து கூட்டு பெரியவாளை வந்து வந்து பாடசாலையை விட்டு வந்துருவோம், நாம் வேறு பாடசாலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து வந்து இங்கே 2 திருப்பதியில் நசரத்பேட்டையில் பாடசாலை ஆரம்பித்தேன். நசரத்பேட்டையில் ஆரம்பித்தேன். அங்கே கனம் சொல்லி முடிச்சுட்டேன். கனம் சொல்லி வியாகரண சாஸ்திரம் ஸ்ரீபெரும்போது உள்ள ராமச்சந்திர சாஸ்திரிகள் இருந்தார். 102 இருந்தவர் பெரியவாழ்கிட்ட வியாகரணம் சொன்னால் ராமச்சந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா பெரிய. அப்படியே மகாபாஷ்ய வாக்கியங்கள்லாம் கூட ஒரு ஞாபகம் வந்து எந்த வாக்கியம் இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவாளில் இந்த காஞ்சி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவாளில் பாதி பேர் அந்த ராமச்சந்திர சாஸ்திரியில் வாசிவாதம். அப்படி பெரிய வித்வான் பெரியவாளுக்கும் அபரிமிதமான அவற்றை பெரிய உண்டு. நம்ம மகாபெரிவாளுக்கு சொல்லுவார். அவர் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் அகரவாங்குடின்னு ஊர் இருக்குது. அங்கே இருந்தார். அவற்றை வாசிதான். அப்போ 76 போருமே பாடசாலை விட்டு போயிடலாம் போனால் ஏதோ வைத்தியத்துக்கு போகலாம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ பெரியவாளுக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் உண்டு, நமக்கு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு செய்தால் தேவையில்லைங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதனால் போய் மாதிரி இருக்குது பாடசாலை விட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு கேட்டால் வைத்தியத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். உபாத்தியம் நினைக்கிறேன். அதை தெரியல. உபாத்தியத்தில் என்ன ரூபா வரும்னா மாதம் ஒரு 100 ரூபா 50 ரூபா வரும். அந்த நாளில் அது பெரிய பெரிய காரியம் தான். அந்த நாளில் முத முதல்ல அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். அது வேறு காரணம்ன்னு சரி உனக்கு இந்த 100 ரூபா பணம் கொடுத்தா நீ வாசிப்பியோ அப்படின்னு கேட்டாயே.
நான் கண்ணியா சந்தோஷம் பெரிய 100 ரூபா பணம் கொடுத்தா வாசிக்கிறதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் குடும்பத்துக்கு நான் உபகாரம் பண்ணினா தேவை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல சந்தர்ப்பத்தில் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, நாங்கள் மூத்த இளையா பசங்கள்னு குடும்பத்தில் கொஞ்சம் இது, நான் மூத்தாள் கடைசி பையன், இளையாளுக்கு 5-6 பொண்ணுகள், பெரிய பெரிய 2 பிள்ளை, இல்லை பெரிய சம்சாரம். அதனால் எங்கள் தகப்பனாருக்கும் கோவிலில் அந்த நாளில் ஒன்றும் வருமானங்கள் இல்லாததுனாலையும், மேலே எனக்கு பெரியவாளுக்கெல்லாம் அவள் விவாகம் ஆகி குடும்பம் நடத்துறதுனாலையும் சமம் இருந்ததுனால இங்கே இப்போ எல்லாமே சம்பாதிக்கிறேன்னு சொன்னேன். நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் நீ வாசின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேதபாஷ்யம் வாசித்தேன், தர்க்கசாஸ்திரம் வாசித்தேன், எல்லாமே தெய்வாளுடைய இருக்கும். 78 வருடம் மாதம் வந்து 150 ரூபாய் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கு உப்போட கற்பூரம் அடுப்பு கறி முதற்கொண்ட சாமான்கள் மொத்தமும் கொடுத்து 200 ரூபாய் எனக்கும் ஸ்டைபண்ட் மாதம் படிக்கிறதுக்கோசரம் எனக்கு 200 ரூபாயும் ஆற்றுக்கு 150 ரூபாயும். அது தவிர எனக்கு ஒரு பைசா செலவில்லாத சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ அந்த சாமான்களும் கொடுக்க சொல்லி தெரியவா உத்தரவு பண்ணினேன். உத்தரவு பண்ணினா நான் சாமான்களாம் நான் அப்போ வந்து நல்ல பால்யமான வயசு, சின்ன வயசானத்துலாம் 15-16 வயசு, நிறையா நான்தான் பட்சணம் கட்டணம் எல்லாம் பண்ணுவோம். பெரியவா சொல்லி அனுப்புவா, அவனுக்கு என்ன வேணுமோ பட்சணங்கள்லாம் பண்ணிக்கிறானா கேளு, பண்ணி கொடுக்க சொல்லு சார் நீ சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சு எல்லாம் அப்படி பண்ணி கொடுத்தேன். அப்படி ஒரு 2-3 வருஷம் வாசித்தேன். 78 மேலே போருமே இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது இன்னும் நிறையா சம்பாதிக்க, அதாவது மனுஷனுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரகிருதி சம்பந்தம் இருந்தால், பிரகிருதி சம்பந்தம் இருந்தால் ஒரு அபிலாஷைகள்ங்கிறது இருக்கும். அதோடு இல்லாத நம்ம சம்சாரம்ங்கிறத கொஞ்சம் பார்க்குற போதும் மனசில் கொஞ்சம் கிளேசமாக இருந்தது. போகிறலையே இது வந்தாலுமே போகிறலையே, ஏன்னா தகப்பனாரு கொஞ்சம் ஏதாவது சிரமமாக இருந்தால் சொல்லுவது மாதிரி இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார்னா பதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பெரியவாள்கிட்ட அப்படியே அவள் தகப்பனார்கிட்ட எதிர்க்க நின்று வார சொன்னதே கிடையாது கடைசி வெள்ளுமே. அப்படி ஏன்னா அவள்கிட்ட மரியாதை அந்த பதியில் மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை தெரியாதே வாசிச்சுருக்கே எனக்கு ஏதாவது நீ பண்ணினா தேவையில்லையேன்னு கேட்பார். என்னடா நம்ம இப்படி இது மாதிரி கேட்குறாரே நம்ம மரம் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு நினைக்கிறது உண்டு. அந்த க்ஷணத்தில் ஜெர்மன்லேருந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு வரியான்னு வந்து கேட்டான். அவளுக்கு எப்படி சுவாமிகளை தெரியும், யார் சொன்னால் எது சொன்ன சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி. ஜெர்மன்லேருந்து 60 வந்தால் வந்து கூடத்தை அழைச்சின்னு வந்தான் மாதிரி இருக்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணணும் உங்களை பற்றி வேதபாட்சி எதன் மத்தியில் இது 78 77 ஞாபகம் இல்லை. நம்ம ரிக்வேத வைத்தான் வைத்தி இருக்க வைத்தி வந்து பெரியவா வந்து 57 அப்புறம் கனபாராயணமே, 55 அப்புறம் ரிக்வேதத்தில் கனபாராயணமே நடக்கலை. எதிர்வேதத்தில் ஜடபரியம் தான் பாராயணம், ஆனால் ரிக்வே எதிர்வேதத்தில் கனபாராயணம்லாம் பண்ணுறா, ரிக்வேதத்தில் ஒருத்தருமே பண்ணலை, நீ பண்ணப்படாதான்னு நம்ம ரிக்வேத வைத்தியை கேட்டான். வைத்திய கேட்ட உடனே பண்ணலாமேனு அந்த 55 பண்ணினோமா, ரெண்டு பேரும் கிருஷ்ணமூர்த்தி சாட்டில் பேர், நாஞ்சலூர் கிருஷ்ணமூர்த்தி கணவாடிகள்னு ஒருத்தர், பெரம்பூர் கிருஷ்ணமூர்த்தி கணவாடிகள்னு பேர். பெரம்பூர் கிருஷ்ணமூர்த்தி கணவாடிகள் நமக்கு பூர்வாசிரமத்தில் வேறு இது பிராமணம் ஆரண்யம் அப்படிலாம் அவர்கிட்ட தான் அத்தியனம் பண்ணினோம். அதனால் அப்படி இருக்கிற போது இவா ரெண்டு வச்சு பாராணம் ஒரு 2 மாதம் 6 மாதம் நடந்திருக்கு. நித்யா பாட்டில் சொல்லிட்டு இருப்பா ஏதோ ஒன்று ரூபா 2-6 1 ரூபா அதுக்கு மேலே பணம் கிடையாது ஒன்று. அது மாதிரி பாராயணம் நடந்தது, அவள் ரெண்டு பேரையும் வச்சு பாராயணம் நடத்தினேன், நீ நடத்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது சரி பாராயணம் நடத்துகிறேன்னா அந்த சமயத்தில் தான் நம்மோட செட்டு 4 பேர் விஜயபானு கணபாடிகள், திருக்கோடி, டிஎஸ் சுவாமிநாதன், இல்லை இவெல்லாம் நாங்கள்லாம் சகாவை அத்தியனம் பண்ணுவோம். அப்போ பாராயணத்தை வைக்கிற போது இந்த ரிக்வேத வைத்தியோட அத்தியனம் மட்டும் பள்ளிக்கூட வாத்தியார ஒருத்தர் வெங்கடேசன்னு தேதியூரில் இருந்தார். இப்போ இங்கே திருச்சியில் இங்கே இருக்காப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வெங்கடேசன் இந்த வைத்திய வயசை உடத்தவர் தான் வரும் அப்படின்னு உடனே வாழை வச்சுக்கோ. அது தவிர அந்த கனபாடி முன்ன பண்ணினா 2 பேர் இருந்தால் அவரையும் வச்சுக்கோ. அப்புறம் வந்து திருவத்தூரில் ராதாகிருஷ்ணன் கணவாடியில் இருந்தார். இப்போ அவர் அந்த ராதாகிருஷ்ணன் வாடியில் வச்சுக்கோ, வச்சு பாராயணம் பாராயணமன்றத்துக்கு இவர் யாராக இருக்கானோடனே அவளை வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த வைத்திய வந்து நம்ம பேரை சொல்லலை. ரிக்வேதத்தில் பாடசாலையிலேருந்து திருக்கோடி வரான், விஜயபானு இருக்கான், டிஎஸ் இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னேன். 3-4 தடவை பெரிய அவ்வளோதானா, வேறு உத்தரவு இல்லையா, வேறு உத்தரவு இல்லையான்னு 3-4 தடவை கேட்டேன். ஆமான்னு சொன்னான். உடனே கையை காமிச்சு நாமத்தை காமிச்சு அவன் இல்லையோ அப்படின்னு கேட்டான் பெரியவா. அவன் எனக்கு ஞாபகம் இல்லை, அவன் அவனை சொல்லு, அவன் நல்லா பஞ்சாயத்து சொல்லுவான் அப்படின்னு பெரியவா சொன்னேன். பெரியவா பாராயணத்துக்கு பண்ணி கொடுத்தா அப்போ தான் அந்த அப்போ அந்த பாராயணத்துக்கு 2000 ரூபாய் என்னமோ சம்பாதனை பண்ணால் ஞாபகம். அதான் பெருசு அப்போ பெருசு பெரிய பெரிய தான். அந்த பணத்தை வச்சு எங்கள் சகோதரி, என்னோட பிறந்தவள் எனக்கு மூத்த சகோதரி ஒத்தி, அவளுக்கு கல்யாணம் பண்ணுற போது வந்து 5000 ரூபா அன்னைக்கு நான் பணம் கொடுத்தோம். 77 அவளுக்கு கல்யாணம், அப்போ 5000 ரூபா நம்ம பணம் கொடுத்தோங்கிறது பெரிய காரியம். அது பெரியவாளுடைய அனுகிறோம் அது மாதிரி பண்ணினோம். இப்போ இதுக்கு முன்ன அது வேணா அதனால் இப்போ அந்த ஜெர்மன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன். பண்ணி விட்டோன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பம்பாயிலேருந்து கிளம்பி போகணும். எந்த வருஷம் சுவாமி? 78 78 அக்டோபர் 31 கிளம்பி போகணும்.
26ஆம் தேதி வரலாம் நான் எங்கள் தகப்பனாருக்கும் தெரியாது, வேறு என்னை கூட்டினு போகிறவனுக்கும் எனக்கும் தான் தெரியும், வேறு ஒத்தட்டியும் சொல்லலை. சரின்னு என்னோடனே 26ஆம் தேதி ஊருக்கு போய் எங்கள் தகப்பனார்ட்ட இது மாதிரி போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து இதுக்கு பெரியவாழ்கிட்ட கேட்டியான்னு கேட்டார். பெரியவாழ்கிட்ட கேட்டால் போக வேண்டாம்னு சொல்லுவா. இப்போ பணம் போகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்த எப்படின்னு எப்படின்னு அதாவது சம்பிரதாயமாக பேசுகிற வழக்கு தான், நீ எப்படி நியமிக்கிறதோ அப்படி பண்ணுறேன் அப்படின்னு பதில் சொல்லலை. ஏன்னு கேட்டால் குடும்பத்தினுடைய சூழ்நிலை பணம் போனால் தேவையில்லைங்கிற எண்ணம். சரி ஒன்றும் சொல்லலை, படுத்து கொடுத்துட்டு ராத்திரி கமரநாப்பி மேலே ஏந்திருந்து நான் பட்டணம் வந்துட்டு பட்டணத்துலேருந்து கிளம்பி போகிறதா உத்தேசம் பண்ணிட்டு இருக்கேன். ராத்திரி 3 மணி இருக்கும், தூக்கம் இல்லை முடிப்பும் இல்லை ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையின் போது பெரியவா என் பக்கத்தில் உட்காந்து என்னை தடவி கொடுத்துட்டு நீ எங்கே போகணும், எங்கே போகிறேன், என்னை விட்டு போகிறியான்னு கேட்டதாக மனசுலப்பட்டது. என்னடா அது, அப்பாவும் இப்படி கேட்குறார், இவரும் இப்படி சொல்கிறார், நின்றுக்கு அவளால் ஏன்னா கிருதக்னனாக நான் இருக்கப்படாதுன்னு அவளுடைய எண்ணம். கிருதக்னன் நன்றி மறந்து என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டில் உய்வில்லை செய்தி நன்றி கொண்ட மக்களுக்குன்னு என்னை இன்னைக்கு வித்வானாக ஒரு வேத வாடித்து வாசிக்க வச்சவாள் அவளுக்கு நன்றி மறந்தவனா நான் போயிடுவேனுங்கிற எண்ணம். அது பண்ணி நான் பண்ணிவிடக்கூடாதேன்னு அவளுக்கு எண்ணுவது, நான் பண்ணணும் இல்லை நான் பண்ணிவிடக்கூடாதேங்கிற அவளுடைய எண்ணம். அதை வச்சுட்டு அது மாதிரி பண்ணி நாப்பில் இருந்தது. மறுநாள் காத்தெல்லாம் கிளம்பி அப்பாட்ட போயிட்டு வரையனே போகணும்னு சொல்லலே வாண்டான்னு சொல்லலை. அப்போ அப்படின்னு பதில் சொல்லிவிட்டார். ஊருக்கு புறப்பட்டு வந்தேன். மெட்ராஸ் வந்து உடனே தொழுத்து தேதி 27 தானே, 30ஆம் தேதி தானே, 29 தீபாவளி, 30ஆம் தேதி தானே அங்கே இருக்கணும், இதில் பம்பாயில் இருக்கணும். அதனால் நம்ம போகிறதான் போகிறோம், பெரியவாழை போய் தரிசனம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு வச்சேன். இப்போ கர்நாடகாவில் பதாமிங்கிற இடத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கிறதுல குக்கிராமம் பனசங்கரின்னு ஒரு இடம், பனசங்கரியில் பெரியவா கேம்ப் இருக்கா, அங்கே தான் பையன் நாளாக இருக்கான்னு சொல்லிட்டுருக்கேன். சரின்னு நான் வந்து 26ஆம் தேதி கிளம்பி 27ஆம் தேதி மத்தியானம் 3 மணி இருக்கும் அங்கே போனேன். கோவிலுக்கு ஏற்றாப்புற ஒரு குளம் இருக்குது, குளத்தில் 3 மணி 3.5 மணி இருக்கும். போய் இறங்கினோடனே அங்கே யாரோ ஜனங்கள் இருப்பாள், 4 பேர் மடத்தர் மடம்னதுனால பெரியவாட்களே நேற்று ராத்திரிலேருந்து பெரியவா மௌனம் வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னா சரி இப்போ சேவிச்சுட்டு நம்ம பாருங்க பெரியவாள் தரிசனம் விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி நெத்திட்டு நல்லதும் கூட அப்படிங்கிறதுனால பெரியவா பௌரவா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஸ்ரீகண்டம் வந்தார், ஸ்ரீகண்டம் இப்போ பெரிய சித்தி ஸ்ரீகண்டம் பெரியவாட்டை இருந்தார். ஸ்ரீகண்டம் வந்தார், எப்போவுமே அவள் மடத்துக்கு போனோடனே ரெண்டு விதமாக சொல்லி என்ன கூப்பிடுவேன், ஐயங்காரன் கூப்பிடுவா இல்லைன்னா ஏ ராயம்பேட்டை அப்படி ஊரை சொல்லி தான் கூப்பிடுவோம் வழக்கம். அதனால பெரியவா உத்தரவாருதுடா அப்படின்னு சொன்னான். என்ன பெரியவா மௌனம்னு சொல்கிறேன், மௌனம்னு சொன்னால் உத்தரவா, எனக்கு தெரியாது உத்தரவாது வாயேன் அப்படின்ட்டு ஏந்து போனேன். நமஸ்காரம் பண்ணினேன். பண்ணின உடனே பெரியவா மௌனம்னு நினச்சிட்டு தான் நான் சரி பெரியவா ஒன்று கேட்க போகிறது இல்லைன்னு. அப்போ நேரம் உடனே கேட்டால் நீ எப்போ கிளம்ப போகிற அப்படின்னு கேட்டா. என்ன கேட்ட உடனே நான் வந்து இங்கே வந்திருக்கோம் போகிற போகிறோங்கிற நம்மளுடைய எதிர்கொள்வியோ இல்லை, பெரியவா எப்போ உத்தரவு உண்டாடோ அப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். திருப்பி 10 நிமிஷம் கழித்து பெரியவா எப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு திருப்பி கேட்டேன். திருப்பியும் அதே வார்த்தை தான், திருப்பி நான் பெரியவா உத்தரவு உண்டு உடனே சொன்னேன். இங்கேருந்து போகிறத நான் உன்னை கேட்கலை, நீ வேறு எங்கேயோ போக ஏற்பாடு பண்ணிருக்கோ இல்லையோ, அதை எப்போ போகிறேன்னு கேட்குறேன். இல்லையே நான் அதெல்லாம் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு தான் பெரியவாட்டை சொன்னேன். அப்போவும் கூட இல்லை நீ வந்து மாதிரி ஜெர்மன் போகிறதாக ஏற்பாடு பண்ணிருக்க, ஏற்பாடு பண்ணி இந்த 30ஆம் 31ஆம் தேதி கிளம்ப போகிற, கிளம்புறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன், நேற்று உங்கள் அப்பாவை போய் பார்த்தேன் அப்படின்னு இன்னொன்று என்னோட கூட இருந்த மாதிரியாக உங்கள் அப்பாவை போய் பார்த்தேன். அப்பா வந்து என்கிட்ட காட்டியான்னு கேட்டால் நீ வந்து பதில் சொன்ன வந்து பணம் போகணும்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னது இப்போ நீ சொல்ல அப்படின்னா அப்படின்னு கேட்டா. இது வரலாம் நான் சொல்லிவிட்டேன், நீ என்ன சொல்லுவேன் இல்லை ராத்திரி முடிச்சு படுத்துட்டுருந்தேன், பெரியவா இந்த மாதிரி என்னை வந்து நீ என்னை விட்டுட்டு போகணுமான்னு கேட்டாப்ல இருந்தது. ஆ என்ன பண்ணுறது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் பெரியவாளை தரிசனம் விட்டு போகலான்னு இங்கே வந்தேன் அப்படின்னு உன்னே கேட்டார். நீ வந்து ஆச்சார சீலனாக இருக்க, வெளியில் எங்கேயும் சாப்பிடாத இருக்க, நல்ல சின்ன குழந்தை 10 வயசு 11 வயசுலேருந்து இருக்க, அங்கே போய் பணம் சம்பாதிச்சு இந்த ஆச்சாரம்லாம் விட்டுவிட்டணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். ஆச்சாரத்தை விடணுங்கிற எண்ணம் இல்லை, பணம் சம்பாதிக்கிற குடும்பனுடைய சூழ்நிலை பணம் சம்பாதிக்கணும், வேண்டாமே பணம் வேண்டாமே கஷ்டப்படை நீ அப்படின்னு சொன்னான். அப்பவும் கூட நமக்கு மனசு புத்தி இதுவாகலை, நமக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால இல்லை கஷ்டப்படலான்னு திருக்கே இருந்தாலும் பணம் கொடுக்குறேங்கிறான். அந்த நாள்லேயே அப்போ அவன் சொல்கிற போது மாதம் எனக்கு 3000 ரூபா அங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துறது, வருடத்துக்கு 1 லட்சம் ரூபா வீட்டுக்கு அனுப்பிச்சுறேன்னு சொன்னான். 3 வருடத்துக்கு 3 லட்சம் ரூபா வீட்டு கொடுத்துருவோம், நமக்கு மாதம் 3000 ரூபா அதுவே 36 அது 1 லட்சம் ரூபா கொடுக்க போகிறேன்னு இருக்கான்.
4 லட்சம் ரூபாய் இருக்குது, இதாக இருந்தால் அந்த நாளில் 4 லட்சம் கூட பெரிய பணம் ஆச்சே போகலாம்ங்கிற எண்ணத்தினால இது போடுவேன். 4 லட்சம் ரூபா பணம் வந்துடுத்துனா சுரூபம் போனால் பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதனே சுரூபம் போனால் பரவாயில்லையாங்கிறது தெரியல, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. அப்போ சொன்னால் நீ வந்து நிறையா வாசிக்கணும். அப்போ சொன்ன வார்த்தை மகான்களுடைய அனுகிரகங்கிறது எனக்கு ஒவ்வொரு க்ஷணத்துலையும் அன்னிலேருந்து எந்த க்ஷணம் வரையும் தான் ஏத க்ஷணம் வரையும் தான் உனக்கு அதில் மாறுதல் எண்ணம் கிடையாது. அப்போ சொன்னால் நான் எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வயசாச்சு, நீ வாசித்து வாசித்து வயசாகணும்னா அதுன்னு பெரியவா அந்த வார்த்தையை சொல்லலாமா? பெரியவா அப்படி சொல்லலாம். இல்லைடா, நீ நல்ல வித்வானாக வரணும், இன்னும் பெரிய வித்வானாக இருக்கணும். இப்போ நல்ல வித்வான், நீ பெரிய வித்வானாக வரணும், அதனால் அதெல்லாம் உனக்கு வேண்டாமே போக வேண்டாமே என்ன. அப்புறம் உடனே கொஞ்சம் மனசு தெளிஞ்சது. அப்போ தான் அஜான திவிராந்தச ஞானாஞ்சன சலாகஜ சற்று உண்மையிலிதம் ஜேன தஸ்மை சரி உடவே நமகானுட்டு. நமக்கு ஆச்சாரியனாக கிடைக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நல்வழிப்படுத்தணும், அது இவனை ஏற்றுக்கணும். இது இவனுடைய சுகிருதம் இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், அது வேறு. அதோடு இல்லாத அவனுடைய ஆச்சாரியனுடைய அனுப்பணும். அதுவும் எங்கள் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் இல்லாத போனால் ஒன்றுமே கிடையாது. இப்போது அத்வைதிகளாக இருந்தால் பெரியவாளுக்கும் உங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. தீர்மானமாக சொல்லலாம், பெரியவாளாலே உங்களை மோட்சத்துக்கு அனுப்ப முடியாது. தீர்மானம் யாரும் அப்படின்னு பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலே விசேடத்தினாலே நமக்கு மோட்சம் கிடைக்கலாம்னு நாம் சொன்னாலும் கூட சாட்சாத்தாக இவனை மோட்சத்துக்கு பெருவாள்கிட்ட பிரார்த்தனையோ இன்னொன்றோ இவாளால் அவளால் உங்களுக்கு பண்ண முடியாது. அது அந்த அத்வைத சித்தாந்தத்தினுடைய வைஷ்ணவ சித்தாந்தத்தில் என்ன பண்ணினான்னா இவர்களே முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைய முடியும். என்னுடைய எனக்கு என் உயிர் தந்து அளித்தவரை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். என் உயிர் தந்து அளித்தவரை சரணம்புக்கு யான் அடையவே நான் அவனுடைய திருவடியை போய் அடைவதுக்கு அவர் குருக்கள் அவனுக்கு வரிசையை யார் ஆச்சாரியங்களாக இருக்கார்களோ அவளுடைய இது என் அவர் குருக்கள் இறைவணங்கி பின் அருளால் அவர் அவளுடைய அருளால் பின் ஆறார் வந்தான பெரும்போதோர் வந்த பெரும்போதோர் வந்தவள்ளல் உடைவர் வந்த வள்ளல் ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர்க்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகளன்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. அதனால் சம்பிரதாயத்தில் நிச்சயமாக ஆச்சாரியன் இல்லாத போனால் இவன் மோட்சத்துக்கு போக முடியாது. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய விடயம் அப்படி இருக்கிற போது அதில் எதுக்கு சொல்ல வரணும்னு சொன்னால் ஆச்சாரியனுடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒருத்தருக்குமே ஆச்சாரிய கடாட்சம் இருந்ததுன்னா அவன் நிச்சயம் அவனுக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அந்த மாதிரியில் அந்த ஆச்சாரியன் எனக்கு அவர் ஆச்சாரியனா இல்லையாங்கிற விசாரம் அப்புறம் இருக்கட்டும். நம்ம லோகத்துக்கு பொதுவாக ஜெகத்குரு இப்போ நாமளையும் நம்மையும் சொல்லிட்டு கழுவி அந்த மாதிரி ஜெகத்குருவா அப்படி இருக்கிற போது அவளுக்கு இத்தனை ஒரு இதுலேயும் கூட இந்த மாதிரி ஒருத்தன் அவன் பெரிய நாளைக்கு பிரசித்தமான பிரகாசமாக வரப்போகிறான்ங்கிற எண்ணம் இருந்து பெரியவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட எல்லா விஷயத்துலையும் அவள் நம்மிடத்த இருந்ததுனால அது நமக்கு பழக்கத்தைன்னா சொன்ன உடனே சரி நான் இருந்துடுறேன்னு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் அஜ்ஞானம் உண்டு. ஐயோ நமக்கு பணம் வருத வேண்டான்னு பிரிவாக சொல்லிவிட்டாளே அப்படின்னுட்டும். ஆனால் கொஞ்சம் தான், 2 நாள் 4 நாள் இருந்தது. இதுவரை அடுத்த நாளே மனசு சமாதானம் எடுத்து வித்து சிகிப்பை வந்து துவாராணி சர்வத்தில் பகவான் கொடுக்கணும்னு நினச்சா எங்கேயோ கொடுக்க போகிறான், வாண்டான்னு நினச்சா நம்ம எத்தனை முட்டிடாமல் கிடைக்க போகிறது இல்லை. தீர்மானமான விஷயம் அதில் அது அப்புறம் சமாதானமாச்சு. அப்போ கூட 1 மாதம் தன்னோட இருக்க சொன்னான் என்ன அப்படி. ஆமாம், தீபாவளி நீ காத்தால 4 மணிக்கும் கங்கா ஸ்நானம் பண்ணால் உடனே இந்த ரிக்ஷாவை பிடிச்சிட்டு 1/2 மைல் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டேன். உட்காண்ட உடனே பால் நம்ம ராயவரும் பாலுவும் ஸ்ரீகண்டனையும் கூப்பிட்டேன். ஒத்தரும் இருக்கக்கூடாது இங்கே, நீர் பாலும் இருக்கட்டும் அய்யங்கா இருக்கட்டும் பாக்கி எல்லாரும் ஊருக்கு போட்டோம். ஊருக்கு போனால் தான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணி சொன்னால் 10 மணிக்குள்ளே சமையல் பண்ணி சொன்னால் சாப்பிடுக்கணும் எல்லாரும் ஊருக்கு போட்டேன். மரத்தடியிலேயே அத்தனை நாடி உட்காண்டிருந்தேன், மரத்தடியிலேயே உட்காந்துருந்தேன். நான் பக்கத்தில் உட்காண்டிருந்தேன். உட்காந்தோடனே சரின்னு 10 மணிக்கு என்னோட இருக்கிறது உனக்கு ஒன்றும் இது இல்லையே அப்படின்னு கேட்டேன். நான் என்ன கரும்பு தின்ன கூலி கேட்பாடா அது மாதிரி பெரியவாடு ரொம்ப அது என்னமோ அது அவளுடைய அனுகிரகம் தானுமோ ரொம்ப சகஜமாக பெரியவாட்டை பேசுவேன். பெரியவாள் ரொம்ப பிரியமாக என்கிட்ட வார சொல்கிறதும் வழக்கம் உண்டு. அந்த மாதிரி சொன்னேன் கூட இருந்தால் அங்கேருந்து கிளம்பி 1.5 மாதம் கூட சேடம் வரணும். சேடம்ங்கிற இடம் கர்நாடகாவில், சேடம்ங்கிற இல்லை ஆந்திரா பார்டர், ஆந்திராவுக்கு கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஊருக்கு போ அப்படின்னு எனக்கு 1 மாதம் என்ன ஆக. அக்டோபர் 26ஆம் தேதி போனோடனே டிசம்பர் 1ஆம் தேதி தான் ஊருக்கு போகணும்னு சொன்னால் தெரியும். எதுனா அப்படி இருந்து நான் அவள் நான் போகமாட்டேன் தெரியுமா. அந்த நாள் கூட அவளுடைய ஒரு இது பெரியவன் குழந்தை நம்ம மோட இருந்தான்னா அது மறந்து போடும் அவனுக்கு அப்படிங்கிறதாக பொடி கூட இருந்து. அப்போ எத்தனையோ அபூர்வமான விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்கலாம். இதுவரை சில விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது, சொல்ல முடியாத இருக்குது. அப்படி பெரியவாளுடைய அனுபவம், அதில் ஒரு சின்ன அனுபவம். அந்த அப்போ கர்நாடகா கவர்னர் வந்திருந்தேன்,
கவர்னர் பேர் ரங்கநாத மிஸ்ரானும் அறுபத்த பேர் இருந்தார். அவர் ரொம்ப இதாக இருந்தார். அவர் பெரியவாழ்த்தத்தில் வந்தார். அங்கே ஒரு கோவிலில் தூண்டு கோவில், அந்த கோவில் அந்த கோவிலில் உட்காந்துருக்கோம். அந்த ஊர் அந்த க்ஷேத்திர மகாத்மியம் வந்து தெலுங்கு லிவியில் ஏட்டு செவடியில் இருந்தது. அப்போது அது யாரா வாசிப்பா, ரெண்டு செவடி யாரோ கொண்டு கொடுத்தா, இது எங்கள்கிட்ட இருக்குன்னு கொண்டு கொடுத்தா. அப்போ பெரியவா கூட்டு உனக்கு தெலுங்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்டால், ஆஹா வாசிப்பேன்னு. அதை என்னதுன்னா நித்தியம் 4 ஸ்லோகம் வாசிக்கிறது. அதுக்கு முதல்ல என்ன ஒரு அர்த்தம் சொல்லுன்னு சொல்லுவாள், அதுக்கப்புறம் பெரியவா ஒரு அர்த்தம் சொல்லுவாது, அதுக்கப்புறம் எழுதி அதை எழுதுறது அப்படி. உடனே ஒரு நோட்டில் வச்சுன்னு எழுதிட்டு வந்து அதை சம்ஸ்கிருதத்தில் எழுதுறது அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த கவர்னர் வந்திருந்தார். காத்தாலும் 8 மணிக்கு வந்துவிட்டார் கவர்னர். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பாலு தான், பாலுவோ ஸ்ரீகண்டனோ தான் இருந்தால் ஞாபகத்தில் இல்லை. கவர்னர் சரி, கவர்னர் காத்தால 10:30 மணி 11 மணி வந்தோம். இந்த புஸ்தகத்தை வச்சுன்னு நானும் பெரியவாளும் பேசிகிட்டே இருக்கோம். பெரியவா அவர் கவர்னர் வந்தார். நிற்கிறார் அவர். 11 மணிக்கு கூட்டம். இங்கே அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு மலை, மலையினுடைய பேர் ஞாபகம் இல்லை. அந்த மலையில் ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கார். சின்ன பெருமாளாக தான் இருப்பார், ஆனால் பள்ளிக்கொண்ட பெருமாளாக இருக்கார். அந்த தெரியும் உனக்கு இந்த இதெல்லாம் கவர்னர் இருக்கங்கிறே தெரியுமானு அவரை கேட்டேன். அவர் வந்து இல்லை தெரியாதுன்னு. இப்படி இப்போ இவர் அழிச்சுட்டு போய் பெருமாள் அதை இப்போ தரிசனம் பண்ணுவாங்கன்னா மத்தியானம் 3 மணி அவர் திருப்பி வந்தார். வந்த உடனே ரொம்ப நாளை உன்னை மெனக்கெடுத்துட்டேனோ அப்படின்னு பெரியவாள் கேட்டேன். இல்லை பெரியவாளெல்லாம் நான் இது மாதிரித்தேன், என்னை கவர்னராக இருக்கிறதுக்கு பிரயோஜனத்தை பண்ண அடைஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். அது மாதிரி ஒரு பெரிய மனுஷனுக்கு சமத்துவமாக கவர்னர் சொன்னால் கவர்னரில் எவ்வளோ இதுவாக இருக்கணும்னார. அது இல்லாத அந்த அவரிடத்தில் ஒரு என்ன ஒரு அறிமுகம் பண்ணி வைக்க முடியுமா பெரிய அப்படி ஒரு கிருபைங்கிறத சொல்ல முடியாது. அது மாதிரி ஆகாரங்கள்லாம் பண்ண வழியில் பண்ணாததுனால அங்கே என்ன பண்ணிருந்தேன்னு கேட்டால், அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சீங்கடன் கூட்டும் நான் அந்த ஐயங்கார் என்ன பண்ணுறான், எதாவது சாப்பிட்றானா என்ன பண்ணுறான்னு, இல்லை பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறான் அவர் ஒன்றும் ஒன்றும் இல்லை. உன்னை கூட்டு என்னை கேட்டு ஏன் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, இங்கே என்ன இருக்கோ அதுக்கு இருக்கு. மறுநாள்லேருந்து நீ சமையல் பண்ணி இங்கே ஏதாவது சாதம் முடிச்சுக்கோ, மத்தியானம் சாதம் முடிச்சு சாப்பிடு. அவள்லாம் மிச்சம் வாங்கி சாப்பிடலாம். நீ பிரம்மச்சாரி, அப்போ நான் பிரம்மச்சாரி தான், பிரம்மச்சாரி இருந்தாலும் கூட நீ பராமரம் சாப்பிடாதனால நீ இப்போ பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவங்க எங்கே போகிற இடத்துல வயலில் தங்குவாள், அது தங்குறதோ. அதில் இன்னொன்று, மகான்களுக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் புரியாது, அது ரொம்ப அனுபவம். ஒரு சின்ன கோவில், இது கர்ப்ப கிரகம் இத்தனோண்டு, அதுக்கு அடுத்த ஒரு மண்டபம், மண்டபங்கிறது இப்போ நாம் இருக்கிற ரூமில் உங்கள் திட்டம் தான், நம்ம இந்த திட்டம் தான் இருக்கும். இதில் கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம், அந்த மண்டபத்தில் அர்த்த மண்டபத்தில் நாங்கள் படுத்திருந்தோம். 10வது நாள் எழுந்தது ரோட்டில் போய் படுத்துட்டேன்னா, 10வது நாள் அங்கே படுத்த முடியல, எழுந்து படுத்துட்டேன். மறுநாள் காலத்தால் பெரியவாளை எழுந்து பார்த்தா பெரியவா உடம்பு பூரா சக்கச்சவேர்னு சிவந்து போயிருக்கு, சக்கச்சவேர்னு சிவந்து போயிருக்கு. என்னை கேட்டால் ராத்திரி ஏந்திருந்து போயிட்டியா, வாசலில் போய் படுத்துட்டியான்னு கேட்டால், ஆமான்னு. ஏன்னா மூட்டை பூச்சி கடிக்கிறது, இதில் 1 நேரம் படுத்துக்க முடியலன்னு. நான் உள்ளே இருந்தேனே, என்ன கிடைக்கலையே அவனுக்கு அப்படின்னா, அங்கே பெரியவா தாங்கலாம் நம்மளால் தாங்கிறதுக்கு இல்லைன்னு பெரியவா உடம்பு பூரா அப்படி சக்கச்சோக்கம் வருது. அது அந்த மகான்கள்ங்கிறது அதுதான் வாழ்க்கத்தில் இருக்கிறது. நான் அப்புறம் சொன்னேன், எங்களுக்கு பெரியவா இருக்கலாம் நான் அவன் இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட இருந்து எல்லாத்தையும் எத்தனையோ விஷயங்கள்னு சொன்னேன். இந்த அப்போ பண்ணோடனே அந்த ஜெர்மன் போகிறதுக்கு நாம் போகலை, என்னோட இன்னொருத்தர் அத்தியனம் பண்ணவர் ஒருத்தர் நல்ல நன்னா சொல்லுவர். அவரை போச்சோடனே அவருடைய பாதையே மாறி போயிடுத்து. அது பிராரப்தம், அவனுடைய பிராரப்தமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை நான் அந்த மாதிரி நான் பாது மாதிரி போகிறேனோங்கிறது இல்லை, இப்போ போகிறேன்னு தோணலை. ஆனாலும் கூட அது எங்கேயாவது போயிடுவனோ, இவனுடைய சுரூபம் போயிடுமோன்னு என்ன வச்சு இது பண்ண. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும், அப்போ 78 எங்கள் சகோதரி கல்யாணம், சகோதரி 77 பெரியவளுக்கு எங்கள் தமக்கு. அப்போ கல்யாணம் பண்ணும்போது நான் பெரியவாள்கிட்ட வந்து ரொம்ப அபேட்சிச்சுதான், எதுவும் எப்போவுமே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னதுக்கு பிறகு நான் பணத்தை அபேட்சிச்சதாகவே இல்லை. ஒரு கொஞ்சம் அதுலேயும் அவளுடைய ஒரு அனுகிரகம், எங்கள் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் இருக்கணும். பணத்தை அபேட்சிச்சுன்னு போகணுங்கிற எண்ணம் இல்லாதே இருந்தது. அது ஒரு அது நம்ம தேடி வருங்கிறதுக்கு. அதனால் வந்து கல்யாணம் பண்ணும்போது பெரிய சகோதரி கல்யாணம் பண்ணும்போது கூட பெரியவாள்கிட்ட வந்து அப்போ ஒன்றும் அபேட்சிக்கல, இது பண்ணலை. ஆனால் கூட கல்யாணம் பெரியவாள் எனக்கு இந்த கனபாராயணம் நடந்தது, அதில் 2000 ரூபா சம்பாதனம் பண்ணால் இன்றைக்கி கொடுத்து 5000-6000 ரூபா அவளுக்கு கல்யாணம் அன்றைக்கி நடந்தது 77. அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட இந்த முடிந்து குடிச்சு இன்னொன்று பல விஷயங்கள் பல சிரமங்கள்லாம் வரபோது கூட போவேன். போய் பெரியவாள்கிட்ட போய் கூட உட்காண்டிருப்பேன். உட்காந்துடனே விசாரிப்பேன் என்ன இருக்குது இதுக்கு வந்து பெரியவாளுக்குன்னு. அது எதன் மத்தியில் ராஜா பாடசாலை 79 வாத்தியாராக கூட்டா என்ன, ராஜா பாடசாலை லக்ஷ்மிகாந்த சர்மா இருந்தார், அவர் கூப்பிட்டார். சரியாக இருந்தால் கூப்பிட்றேன், நம்ம அத்தியனம் பண்ணுறோம், விரும்பியிருப்பானே பாடசாலைக்கு போனேன். பாடசாலைக்கு போகிறது பெரியவாட்ட உத்தரவு கேட்கலை, கேட்காத நான் பாடசாலைக்கு போயிட்டேன். சரி பாடசாலைக்கு போயிருக்கேன், நான் வந்துடுவோம் அப்படின்ட்டேன். பாடசாலையும் வந்துடுவோம் விட்டுடுவோன்னு சொல்லிவிட்டேன் அவள். ஆமாம், என்னன்னு தெரியாது. இருந்தே கரெக்டாக ஒரு கர்ப்பவாசம் தான் பாடசாலை, 10 வாசம்தான். அதிகாரிகள் வந்து ஒரு அது பெரியவாளுடைய காரணம்தான் இருக்கேன். அதிகாரிகளுடைய பண்ணுற தப்பு எனக்கு தெரிஞ்சுது. தப்பு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சால் வாய மூடிட்டு இருக்கலாம், அதுதான் தப்பு. அதிகாரிகள்ட்டே ஆமாம் நாம் இப்படி பண்ணுற மாதிரி பண்ணலாம் முடியும்னு சொல்லிட்டேன்.
இந்த தப்பை இப்படி ஆமாம் 5 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு 50 ரூபான்னு கணக்கு எழுதலாம் போலின்னு சொல்லி விட்டேன். அது அவளுக்கு இடைஞ்சலப்படுத்தின்னா இவன் மா அப்படி ஒன்று உடனே என்ன ஒன்று மேல் அதிகாரிகிட்ட போய் சொன்னால் அவள் கேட்டால் நீ வந்து பாடசாலையில் இருக்கணும்னு நினைக்கிறீடா போகணும்னு நினைக்கிறேன். நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன், தப்பு என்னால் ஒருத்தர் சொல்லாது இருக்க முடியல அப்படின்னு படிச்சுட்டோங்கிற உங்களுக்கு திமிர் அப்படின்னு அவள் கூட என்னை கேட்டால் நான் அப்போ பதில் சொன்னேன், ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு திமிர் இருக்குது, எனக்கு படிச்சுட்டோங்கிற திமிர் இருக்குன்னு யார்கிட்ட பேசுகிறது தெரியுமான்னு. இந்த லட்சுமிநாத சிறுமாவை தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, மடத்துக்கு ரொம்ப பெரியவாட்ட பெரியவாட்ட ஒருவர் பெரியவாளே ரொம்ப இதுவாக தான் இருப்பா வாட்ட அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தேசோ விஷயம் படித்தவனை ஒன்றும் பண்ணிட முடியாது, நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு எனக்கு இருவர். நான் இந்த மாதிரி பேசிவிட்டு பாடசாலையை விட்டுவிட்டேன், மறுநாள் பொது பெரியவாட்டேருந்து எனக்கு பாடசாலைக்கு வாத்தியாராவான்னு பெரியவாட்டேருந்து கிடையாது சீமகம் வந்தது. சீமகம் வந்ததுன்னா அப்போ பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்ட்டு. அப்போ பெரியவா வந்து ஆந்திராவிலைக்கோ கிராமங்கள் ஞாபகம் இல்லை, பெரியவங்க போனேன், பெரியவாளை போய் பாடசாலை வாத்தியாரா போட்டோமா அப்படின்னு கேட்பேன், பதில் சொல்ல மாட்டேன். இப்படி 3 நாள் கூடவே இருந்தேன், பதிலே சொல்லலை. 3 நாள் போட்டேன், ஊருக்கு வந்துவிட்டேன், பாடசாலை போன வேண்டாம் என்னோட சொல்லிட்டு வந்துவிட்டேன். வந்து ஊரில் இருந்தேன், அதுக்கப்புறம் இது 2-3 மாதம் ஆச்சு. புது பெரியவா கூட்டு நீ வரப்போறியா இல்லை வேற யாரையாவது போட்டோமா, உனக்கோசனும் 4-6 மாதமும் காத்துட்ருக்கோம், நீ வரமாட்டேங்கிறி அப்படின்னு சொன்னேன். சரி நீ ஆதரிசியமாக இப்போ கூட இன்னொரு தர பெரியவாட போய் கேட்போம், பெரியவா உத்தரவுனாலனா போகலாம் இல்லைன்னா வாண்டான்னு சொல்லுவோம்னு நினச்சிட்டு போனேன். அப்போது இந்த ராயபுரம் பாலு பாலு தான் கூட இருந்தார். அப்போ பெரியவா அப்போ அதுக்கு முன்னே என்னென்னு கேட்டால் இல்லை அப்புறம் தானே. அப்போ அதுக்கு பெரியவா வந்து எங்கேயுமே நான் என்ன வைஷ்ணவாளும் கூப்பிடுறதில்லை, ஏன்னா அத்தியனம் பண்ணவான்னு அந்த வைஷ்ணவாளில் ரிக்வேதங்கிறது ரொம்ப குறைச்சேன் வைஷ்ணவாளில், அதனால் அத்தியனம் பண்ணலை. இவ வைஷ்ணவாளில் வந்து இப்போ நம்ம வாழ்ல பழக்கம் இல்லைன்னு கூப்பிட மாட்டேன், ஸ்மார்த்தாளில் நிறைய பேர் இருக்கான்னு என்ன கூப்பிட மாட்டேன். அப்போ பெரியவா செல்லுவா என்னால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவளும் கூப்பிட மாட்டேங்கிறா, இவனும் இவன் நம்ம வாழும் கூப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு. ஆனால் எங்கள் வாத்தியாருடைய ஒரு பெரிய அனுகிரகம் அதுவும் சொல்லணும், இந்த சமயத்தில் அதுவும் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால தான் வாத்தியாருடைய அனுகிரகம். ஒரு இடத்துல ஒரு பாராயணம், 10 ரூபா சம்பாவனை, 10 நாள் உற்சவத்துக்கு 10 ரூபா சம்பாவனை. அந்த பாராயணத்துக்கு வைஷ்ணவாளை சொல்ல மாட்டாள், நல்ல ஸ்மார்த்தாக இருக்கும், 18 கிராமம் வாத்திமிக கிராமம் அவளுக்கு, கோனேர்ராஜபுரம்னு பேர், கோனேர்ராஜபுரத்தில் அவள் பாராயணம் நடத்துவா நட ஆறுதுரா தரிசனத்துக்கு 10 ரூபா தான் சம்பாவனை. அதுக்கு கோட்டையம் எங்கள் வாத்தியார் சொன்னார், ஒரு வைஷ்ணவ பையன் இருக்கான் நல்லா பஞ்சாயி சொல்லுவான், பண்ண நீங்கள் அவனை பாராயணத்துக்கு நம்மளும் வழக்கமே நம்மளாம் என்னதுக்கு நீங்கள் உங்களே இல்லை நம்மளே இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை இல்லை எல்லோரும் இருக்கா, அவன் இருந்தால் ஒரு பக்கம் நன்னா பிடிச்சி சொல்லுவான், கவலை இல்லாத நாம் பெரியவாள்லாம் கொஞ்சம் சிரமப்படாத உட்காந்துக்கலாம் அவன் சொன்னான் அப்படின்னு. அப்படின்னா சம்பாவனை என்ன 8 ரூபா கொடுங்க பரவாயில்லைன்னு சொன்னேன். 8 ரூபாய்க்கு நான் பாராயணத்துக்கு என்ன சொல்லியிருந்தா போயிருந்தேன், போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தால் 8 ரூபா தான் கொடுத்தா, அவள் மறுவர் இடத்துலேருந்து என்னென்னு கேட்டால் அந்த அயங்கார அழிச்சுன்னு வாங்க ஒருவன் இந்த பாராயணத்துக்கு போனேன். அப்போ பெரியவா சொன்னான், உன்னை கூட்டு நடராஜா உற்சவத்துக்கு கூட்டாட செங்க இது கொனையர் ராஜபுரத்தில் அப்படின்னா. ஆமாண்ணே எங்கிட்ட வந்து சொன்னான், நான் தான் சொன்னேன் உன்னை கூட்டுன்னு போட்டு அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் நமக்கு எல்லோரும் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பாடசாலைக்கு போய் கேட்ட உடனே அப்போ ஒன்றும் வருமானம் இல்லை, அது இப்போ தான் சொன்னேன், இது சாத்தம் பண்ணி உபாத்தியம் பண்ணிக்க போனேன். இப்போ அப்புறம் அந்த நாள்லையும் நான் படித்து முடிச்சாச்சு விரும்ப உட்காந்துக்கூடாதுன்னு 2 ரூபா 4 ரூபா சாதத்துக்கு கொடுத்தா ஜாஸ்தி, இது 4 மைல் நடந்து போகிறது சிரமங்கள் படுறது எல்லாம் உண்டு. அப்போது பெரியவாட்டை கொடுத்து மாதிரி சொன்னோன்னே பாலு தான் சொன்னார், பெரியவாள் சொன்னான்னு எத்தனை அவன் கஷ்டப்படுறான், பெரியவா அவனுக்கு என்ன பண்ணணும்னு, ஏன்னா நான் தான் அவன் என்னோட தானடா இருக்கான் அவன் அப்படி. அந்த அண்ணன் இப்போ கூட என்ன நினச்சி பார்க்குறேன், என்னோட தானே இருக்கான், நான் தான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது எனக்கு, ஆனால் என் விஷயத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அவளுக்கு வேண்டிய வேண்டுதான், அதில் நம்மகிட்ட இருந்தது நாம் பண்ணி சுகிருதம் தான் நாம் நினைக்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை சொன்னால். அது மாதிரி புது பெரியவா என்ன சம்பளம் தெரியும்னு சொல்லியிருக்கான்னு கேட்டேன், 150 ரூபா தெரியும்னு சொல்லியிருந்தா. அப்போ சரி போதும் பண்ணது அந்த வேதரட்சணை ட்ரஸ்ட்டு அண்ணாத்துறையங்கார் இருந்தார், அவர் வந்திருந்தார் இன்றைக்கி. அண்ணாத்துறையங்காரை கூட்டு கேட்டால் உங்கள் ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு எதாவது பணம் கொடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு 150 ரூபா மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அப்புறம் வந்து மாயவரம் பக்கத்தில் ராமாபுரம்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் சாமியோட பாடசாலை நடந்துட்டு அதை நிறுத்திவிட்டேன், ரொம்ப நாள் மினியும் நின்று கொடுத்து. அவள் அந்த குடும்பஸ்தான் வந்திருந்தார், வந்த உடனே அவள் பெரியவா பேசியிருந்தேன், இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணுறதுனா நாங்கள் தான் சாப்பிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் பாடசாலை நடக்கலைன்னு. அப்போ அவள் ஆற்றுல இப்போ அந்த பையன் ஒருத்தர் வேலை போத்தார், அவர் மிஜரா பேங்கில் இருந்தார், அவருக்கு அந்த அப்போ அவர் சொல்கிற போதே அவருக்கு 4000 ரூபா சம்பளம். அவர் சொன்னால் மாதம் ஒரு 400 ரூபா எனக்கு படம் கொடு அப்படின்னு பெரியவா கேட்டேன், தரேன்னு சொன்னேன். தரேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு 200 ரூபா கொடு, உங்கள் ஊர்லேயே ஒரு தீட்சிதர் இருக்க சாமகர் அவருக்கு ஒரு 200 ரூபா படம் கொடு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ உடனே பாலுவை கூட்டு அண்ணா துரிங்கார் 150 ரூபா தெரியன்னு இருக்கார், இவர் 150 ரூபா பெரியவா தெரியன்னு இருக்கா,
இவன் ஒரு 200 ரூபா போருமா அவனுக்கு அப்படின்னு நான் உடனே சொன்னேன். ஒன்றுமே இல்லை, பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்குன்னு புது பெரியவாள்கிட்ட போய் அண்ணா திருவிங்கார விட்டு இவன் வேலை ஒத்துக்கிறான்னு சொல்லு அப்படின்னு அண்ணா திருவிங்கார விட்டு சொல்ல சொன்னேன். அப்போ புது பெரியவாள்கிட்ட போய் சொன்னார் அவரும். நானும் சொன்னேன், உடனே பெரியவா சொன்ன வார்த்தை உங்கள் பெரியவா சொல்லி நீ ஒத்துண்டே இருந்தேன். அப்போ உங்களை நான் சொன்னேன், நான் சொன்னேன் எனக்கு உங்களுக்கும் பெரியவா தான், ஆனால் என்னமோ அவளுடைய அனுகிரகம் தான் தானே அப்படின்னேன். அப்படி இருக்கப்புறம் அதுக்கப்புறம் சந்திரபாகா இதில் பண்டறிபொருளில் ஒரு சதஸ் நடந்தது. அதாவது அவள் யார் யார் என்னென்ன புரிஞ்சுட்டோங்கிறதுக்கு சொல்ல பிறகு சந்திரபாகா நதிக்கரையில் வித்வத் சதஸ் நடக்கிறது. ஸ்மார்த்தாவில் ஒரு 100 வித்வான்கள், பெரிய வித்வான்கள் வந்திருக்கா. அப்போ தான் நான் சின்ன பையனாக இருக்கிறதாலும் கூட இப்போ ஏதோ ஒரு சாஸ்திர பரீட்சைக்கோசரம் பிரித்திருக்கேன். அப்போ பெரியவா சதஸில் மத்தியானம் 3 மணிக்கு சதஸில் கேட்குறேன், எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு என்னை கேட்டேன். அப்படியே அப்படின்னு எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணலாமான்னு கேட்டேன். பெரியவாட்டை போய் சொல்ல முடியாதுன்னு, உண்மையை சொல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, ஏன் எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன். சிகா யஜ்யோபவீதம் இல்லை, சிகா யஜ்யோபவீதம் இல்லாத சன்னியாசிகள்ப்பா இன்னும் பண்ணிகளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்குள்ளே இந்த எஸ்ஆர்கே சாஷில் வைத்தியர் வாழலாம் இருந்த அவள்லாம் சச்சே நடாது பெரியவாட்டை கொண்டா நான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு கூட்டு கோச்சுட்டேன். பெரியவா உடனே சொன்னால், நீங்கள் பேசாதுங்கோ, அவன் என் குழந்தை என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்ப்போம் சத்தியன்னு. சரி அப்படி நீ பா நமஸ்காரம் பண்ணினே பண்ணினா என்ன பண்ணணும்னா, சச்சையில் ஸ்நானம் ஆச்சரியதுன்னு கட்டின்ற துணியோட ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீ ஏன் அப்படின்னா நமஸ்காரம் எனக்கு பண்ணுற அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்போ வந்து ஒரு அப்போ ஞாபகம் வந்து ஒரு சுலோகம், சாட்சான் மூலப்பிரமாணாய விஷ்ணுஹோ அமித தேஜ்ஜி ஆத்யாய சர்வைதினா சந்திரமௌடி இந்திரத்தே நமஹ அப்படின்னு ஒரு சுலோகம் ஞாபகம் வந்தது. அப்படியே உங்களுக்கு அப்படியே தோணுது? அப்போ தோணுது, அப்போ தோணுது. அதை சொன்னேன் உடனே, சொன்னேன் இந்த சந்திரமோ அல்ல, ஆத்யாய சர்வ வேதா ஆத்யா சாட்சான் மூலப்பிரமாணாய, எல்லாத்துக்கும் மூலம் பிரமாணம் இருக்கக்கூடிய விஷ்ணுஹோ அமித தேஜஸ், விஷ்ணுவனுடைய தேஜஸ் எவ்வளவுன்னு அளவிட முடியாது. ஏன்னா சர்வம் விஷ்ணுவையும் ஜெகது, ஒரு பாக்கிய தேவதைகள்லாம் இருந்தாலும் கூட எம்பெருமான் இல்லாத ஒன்றா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனா விஷ்ணுஹோ அமித தேஜஸ் ஆத்யாய சர்வ எதினா, எதினா எதிகளுடைய ரொம்ப சிரேஷ்டமானவர்னு அர்த்தம். ஆத்யாய சர்வ எதி, எதிகளில் சிரேஷ்டமான எதிகள்னு முதல்ல கொடுக்கக்கூடியவர். சந்திரமௌழிங்கிற தேனமா அப்படின்னார். அந்த சந்திரமௌழிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு என்ன கேட்டேன். சிவன் சந்திரசேகரன் அர்த்தமா, சிவன் சொல்கிறியா என்ன அர்த்தம் சொல்வே நீ அப்படின்னு. சிவன் அர்த்தம் இல்லை, சந்திரமௌழிங்கிறன்னா சந்திரன் மௌடி மாதிரி எப்படி பிரகாசிக்கிறானோ ஆகாசத்தில் அப்படி பிரகாசிக்கக்கூடிய எதின்னு சொன்னேன். அப்படின்னா பெரு என்ன நீங்கள் அத்வீதியை ஒத்துக்க மாட்டியோ அப்படின்னு கேட்டேன். அத்வீதியை ஒத்துக்கலை, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி அப்போ அது கொண்டு அப்போ சொன்னால், நீ யானை மேலே வரணும், அது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்ன வார்த்தை ஒன்று இப்போ நினைக்கிற போது, இன்றைக்கி கூட நமக்கு வந்து புலகாங்கியம் அப்படி ஒரு மகான் நமக்கு அனுகூலம் பண்ணிருக்காடு. அவள் சொல்லி 2வது மாதம் ராஜமண்டியில் ஒரு சதஸ், ராஜமண்டியில் சதஸுக்கு போயிருக்கேன். சதஸில் யானை மேலே ஒரு 1 கிலோமீட்டர் ஊர்வலம் என்னை வரணும்னு விட்டான். நான் சொன்னேன், என்னால் முடியுமா அப்படின்னு. இல்லை, எனக்கு அங்கே ஒன்றும் கடத்த வச்சுட்டு ஒரு கிலோமீட்டர் 1 மைல் யானை மேலே வந்தேன். அப்போ சொன்னோன்னு சொன்னால், நீ பெரிய மகானாக வருவேன், லோக பிரசித்தமாக இருப்பே அப்படின்னு சொன்னால் என்ன, இப்போ இன்றைக்கி உட்காந்துருக்கோம்னு சொன்னால் அது அந்த ஒரு வாக்குனுடைய இதை நாம் நாம் விசிஷ்டாத்வீதியாக இருந்தாலும் கூட அப்போ இருக்கிற போது அவரிடத்துல நாம் பழகினத்தினால அந்த வார்த்தையை நமக்கு சொன்னது இன்றைக்கி கூட இப்போ கூட நமக்கு ஒரு இல்லை. நம்ம யாரையாவது கூட இருந்தால் சொல்லுவேன், இவாள்கிட்ட சாதாரணமாக என்ன சம்பிரதாயத்தில் வந்து இவாளோட ஒவ்வொருத்தருடைய பழக்கம், அந்த பழக்கம் எந்த வழியத்தையும் பெரியவாள்கிட்ட நாம் பழகினோம்னா அது தப்புன்னு சொன்னான்னா இவன் பெரியவாள்கிட்ட பழகினவன் இல்லை. பெரியவாள்கிட்ட பழகினோம்னு சொன்னால் அவளுடைய சம்பிரதாயத்தில் அவன் அனுஷ்டான ஒழுங்காக இல்லாதவனா அவன் பெரியவாள்கிட்ட பழகினானே ஒத்துக்க முடியாது. அப்படியே அவளுடைய சுபாவம், அவளுக்கு பேதம் உண்டுலாம் அதுவே அப்படி தெரியல. நம்ம பழகினவனும் பேதம் எடுக்குன்னு சொல்வாள் சொல்லட்டும். அதே மாதிரி அவளுடைய சம்பிரதாயத்துக்கு விரோதமாகவும் நடக்கலை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், பெரியவாள் அப்படி இருந்தவரை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கும்பம் இதில் நாவல் பாகத்தில் ஐயா தேவநாதாச்சாரியார்னு ஒரு சுவாமி இருந்தேன், நல்ல சதுர்சாஸ்திர பண்டிதர், அத்தியனம் பண்ணவர், எல்லாம் பண்ணினவர். அந்த நாவல் பாக்கம் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு பெரியவா போயிருந்தேன். போய்ட்டு அந்த நான் சுவாமியை பார்த்தா தேவையில்லையேன்னா அவர் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நான் சொன்ன சன்னியாசிகளை பார்க்க மாட்டேன், இவரை பார்க்க முடியாதுன்றார். சரி, அவரை பார்க்க வேண்டாம், நான் வேணா பார்க்குறேன்னு பெரியவா சொன்னேன். அல்ல, அதுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. சரி, அவர் எப்போ அனுஷ்டானம் பண்ண போகிற சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு பெரியவா கேட்டார். அவர் இந்த காலத்தால 4 மணிக்கு இந்த குளத்துக்கு போவார், அனுஷ்டான நீராட்டங்கள் தான் மண்டு வருவார் அப்படின்னா. நாளைக்கு நான் போகிறான்னு எப்படி அவருக்கு தெரியும்? அன்றைக்கி 3 மணிக்கே அவர் ஸ்நானம் பட்டு வந்துவிட்டார், 3 மணிக்கே அவர் ஸ்நானம் பட்டு வந்தார். உடனே பெரியவா சொன்னால், அவருடைய சம்பிரதாயத்தில் அவர் விரோதம் இல்லாத இருக்கார், அவர் எத்தனை சிஷ்யால் தயார் பண்ணுறப்போ அத்தனை பேருக்கும் சம்பாவம் பண்ணேன்.
இன்னைக்கு வந்து அவரை அவர் கடைசியில் அவரும் பார்க்கல, விரிவான அதுதான் அவருடைய தர்மத்தை அவர் அனுப்பிக்கிறார், அது விரோதம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட அதே மாதிரி இன்னைக்கு வலையப்பட்ட ராமானுஜாச்சார் அவாய்வாள்லாம் நிறைய வித்வான்களாம் காஞ்சிபுரத்தில் நாவல் பார்க்கறதுக்காரன் நிறைய பேர் வந்து அத்தனை பேருக்கும் பெருமாள் ஒரு பெரியவா நிறையா மரியாதை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவர் இது பண்ணல, அப்படியே அவாவாளுடைய சம்பிரதாயத்தை விடாது இருக்கணும் ஒருத்தர் சொன்னேன். அது மாதிரி இருக்கும்போது என்ன சொன்னேன், அதுக்கு சொல்லி நீ யானமேறு வருவேன் மகாவித்வானாக வருவேன்னு இன்றைக்கி நான் நினச்சிட்டுருக்கேன்னா அது அவளுடைய பெரிய ஒரு அனுகிரக விசேஷம். அனுகிரக விசேஷம்னா அது இப்போ இன்னைக்கு போனால் நான் பெரிய படாதிபா இருந்துட்டு சங்கராச்சாரியர் சொன்னார்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயத்தில் உள்ளவாள் அங்கே சங்கராச்சாரிய இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுவாருன்னு சொல்லுவாள். ஆனால் சொல்லலைன்னா கிருதக்னனாக இருக்கும், ஏன்னா நம்ம நன்றி கட்டவனாக இருக்கக்கூடாது. அதனால் அது நமக்கு வந்து அவளுடைய சம்பிரதாயம் அவள்கிட்ட நான் பழகினத்தில் அதுதான் பெரிய பலம்னு என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், ஒரு நாள் ராத்திரி ரொம்ப மனசில் ஒரு கிளேஷம், இதாக என்னடா இப்படி உட்காந்துருக்குமே இது மாதிரி இருக்குது பெரியவா இருக்கட்டும் நினைக்கிறேன். ராத்திரி உடனே நான் 3 மணி 3:30 மணிக்கு நீ ஏன் கவலைப்படுறேன் ஒரு துண்ணை இங்கே ஒரு கும்பகோணம் பக்கத்தில் கருப்பூர்னு கிராமம் மடத்தூர் கிராமம் மடத்து கிராமம் அது அங்கே ஒரு வீடு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் இதுவாக போயிடுத்து அந்த பெரியவா அங்கே வந்துட்டு நான் போகிறேன். போனவுடனே ராத்திரி 3 மணி 3:30 மணி இருக்கும், நான் போகிறேன் அங்கேருந்து போனோடனே பெரியவா இங்கே வா அப்படின்னு பெரியவா கூட கொடுக்குறேன். சரி நான் போகிறேன், என் மனசில் கிளேசமாக இருக்குதுன்னு வந்தியே இவா பக்கத்தில் உட்காந்துக்கோ, ஏன் கவலைப்படுற நான் தான் உன்னோட இருக்கேன் நீ ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு பக்கத்தில் என்னை உட்காந்து அணைச்சு நீ சௌக்கியமாக இருப்பேன்னு சொன்ன உடனே அது ஒன்று விடு அது சொப்பனம். ஆனால் மறுநாள் போக மறுநாள் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணப்பானே, சரி நான் நீ வள்ளியே நினச்சுட்டே வந்துவிட்டேன் நான் வள்ளியே நினச்சினே வந்துவிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி நடந்தது மாதிரி என் சகோதரிகள் 4 பேர்னு சொன்னேன். பணம் இல்லை, படம் படத்தினுடைய சிரமம் எப்பவுமே உள்ள சிரமம். பெரியவுள்ள கல்யாணம் பண்ணுற போது சாவலி சாஸ்திரின்னு இருந்தார், அவருடைய புள்ள வந்திருந்தான். அவன் இந்த கல்யாணம் பேச போகிறேன் இந்த மாதிரி பேச போகிறேன் வைத்தியனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து சாவலி சாஸ்திரியை விட்டு ஏதோ பண்ணி கொடுன்னு சொன்னான். அவர் ஏதோ ஒன்று உதார பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 2வது பொண்ணு கல்யாணத்தின் போது, 2வது சகோதரி கல்யாணத்தின் போது பெரியவாள்கிட்ட போய் சொன்னேன், இப்போ நம்ம சிம்சன் வைத்தாவை கூட்டு நீ கல்யாணம் இது ஒன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் இல்லையா என்ன கேட்குறானோ பண்ணி வச்சுரு அப்படின்னா. அதனால் வந்த உடனே சிம்சன் வைத்தா கொஞ்சம் கடுமையாக பேசுவார், சுபாவம் நல்ல சுபாவம்னாங்க கடுமையாக பேசுவார். அவர் என்ன ஒன்றுனா, என்னடா நீங்கள் இருக்கிறவங்களாம் எத்தியாவது பொண்ணுங்கள பிள்ளைய பற்றி வச்சுட்டு எவன்டா பார்க்குறது அப்படின்னு கொஞ்சம் சொன்ன உடனே மனசில் கொஞ்சம் கிளேசம். மாட்டுக்கோட்டையில் உட்காந்துருந்தேன் காஞ்சிபுரத்தில், 10 நிமிஷம் கழித்து கூட்ட அனுப்பிச்சா, வைத்தா விஷானா ஒன்று அப்படின்னு கேட்டேன். வைத்தா விஷானா பரவாயில்ல நான் தான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி வந்தார், அந்த பானாம்பட்டு கண்ணனுடைய மருமா வந்தார். வந்த உடனே மத்தியானம் 4 மணி இருக்கும் பெரிய வந்தார். பெரியவா கேட்டால் நான் உங்கள்கிட்ட ஒரு யாச்சகம் பண்ணுவேன், பிச்சை கேட்கறேன் பண்ணுவேன் எனக்கு அப்படின்னு கேட்டேன். பெரியவா அப்படி சொல்லக்கூடாது உத்தரவு பண்ணுவேன், இல்லை உத்தரவு இல்லை பிச்சை தான் கேட்கறேன் பண்ணுவியான்னு கேட்டேன். பண்ணிட்டேன் அப்படின்னு. இவன் நல்ல வித்வான், நல்ல படிச்சிருக்கான், நம்ம பாடசாலையில் வாத்தியாராகவும் இருக்கான், சம்பளம் 100 ரூபாய் 500 ரூபாய் தான் கொடுக்குறோம், இருந்தாலும் அதை வச்சுட்டு அவன் வந்து பஞ்சாயத்து சொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்கான். அதோடு இல்லாத அவன் எப்படி அத்தியனம் பண்ணியிருக்கானோ அந்த மாதிரி வேதத்தில் பசங்களெல்லாம் தயார் பண்ணுறான், வருஷத்தில் 10 பசங்க வராங்க அத்தியனம் பண்ணுறான், எல்லாம் நல்லா பரீட்சை கொடுக்குறான் அப்படின்னா. அதில் முதல் முதல்ல பரீட்சை கொடுத்தவன் நம்ம மடத்தில் தாமரை பார்க்கணும்னு தியாகராஜன் இருக்கார், தியாகராஜனுடைய தம்பி நாராயணன் பேர், அவனை மட்டும் தான் அத்தியனம் பண்ணால் கன பரீட்சை கொடுத்தான். கொடுத்த உடனே பெரியவா சொன்னால், உங்கள் வாத்தியார் மாதிரி ஒன்றை தயார் பண்ணியிருக்கான் உங்கள் வாத்தியார் அப்படின்னு சொன்னான் அவனு அவன்கிட்ட. இந்த க்ஷணபரியந்தம் அந்த விசுவாசத்தில் அந்த குழந்தைகளும் இருக்கான், அதில் இருந்ததில் இல்லை. அப்போ அவர் சொன்னோன்னே அவன் குருமூர்த்திட்டு மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணணும் பெரியவா சொல்லணும்னு, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் தங்கை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான், ஒரு 5 பவுன் நகை வாங்கிக்கூடேன் அப்படின்னா. உடனே 1:30 அந்த ஊர்லேயே இங்கே போய் கடையில் வாங்கி கொடுத்தா உடனே அவன் ரொம்ப அப்போ கூட சொன்னான் பெரியவா, அவர்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன், நான் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல இதுதான் பண்ணியிருக்கேன், நீ சௌக்கியமாக போய் கல்யாணம் பண்ண அப்படின்னா. அவன் கல்யாணம் நடந்தது, இன்னும் எத்தனையோ இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் ஒன்றையும் சொல்லி முடிச்சு விடுறேன். ஏன்னா பெரியவாளை பற்றி நிறையா சொல்லலாம், சொல்லலாம். அதில் வந்து கடைசியில் 2 சகோதரிகளுக்கு கல்யாணம் சேத்தாப்பில் வச்சுருந்தேன், மொதல் நாள் மறுநாளைக்கு. இப்போ இருக்கிற ஆண்டவன் சுவாமியுடைய பிள்ளைக்கு பெரிய பிள்ளைக்கு கொடுத்துருவேன் கடைசி தங்கையை. அந்த குழந்தைகள்லாம் கூட சொல்லும், விளையாட்டுக்காக சொல்லும், எங்கள் தாத்தாவும் சன்னியாசி எங்கள் மாமாவும் சன்னியாசி, பிதாமகர் சன்னியாசியாக்கு இந்த பக்கத்தில் நாம சன்னியாசமாக வந்துட்டதுனால அந்த குழந்தை சொல்லுவோம் பெரியவள், அவன் எங்கள் மாமாவும் சன்னியாசி தான் எங்கள் தாத்தாவும் சன்னியாசி தான். அந்த மாதிரி குழந்தை கொடுக்குற போது கல்யாணத்துக்கு 20 நாள் தான் இருக்குது, ஒரு
ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கூட வாங்கறதுக்கு கையில் வழி கிடையாது. சாதிருக்கேன், ரெண்டு கல்யாணம் வச்சுருக்கேன், என்னமா பண்ண போறேன்னு தெரியல, ஆதரவு தான், இப்படி பேசாத உட்காந்து கிடையன்னு கூட ஏதோ பெருமாள் நடத்துவோம், பேர் அவன் தான் நம்பி இருக்கிற அப்போ போட்டோம் அப்படின்னு. அப்போ வந்து மடத்துக்கு வந்த பெரியவாள்கிட்ட, புது பெரியவாள்கிட்ட யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு ஸ்ரீமோகம் கொடுத்தா பெரியவா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு மூணு நாள் இருந்தேன். நம்முடைய பிராரப்தம் அப்போ தெரிஞ்சோம்னா இவனும் பெரியவா ஒன்றும் ஸ்ரீமோகம் கொடுக்கலை, பெரியவா படுத்துன்றது அப்போ கொடுக்க முடியாத விசனமும். ஆனால் நமக்கு மடத்தில் வந்து சுவாதீனமானதுனால பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன், ஒருத்தரும் நம்ம ஒன்றும் தடுக்க மாட்டேன் அப்படி ஒரு இது இருந்தது. பெரியவாள்கிட்ட போனேன், இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும், மூணு கல்யாணம், மூணு தங்கை கல்யாணம்லாம் பண்ணிவிட்டேன், பெரியவாளே கூட இருந்து பண்ணி வச்சுட்டேன், இது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, இன்னும் 15 நாள் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, பெருமாள் பெரியவா அனுகிரகம் பண்ணும், வேதம் அனுகிரகம் பண்ணும், பெரியவாள் அனுகிரகம் பண்ணுவான்னு எனக்கு தீர்மானம் உண்டு அப்படின்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஊருக்கு வந்துவிட்டேன். அதுக்கு முன்னே ஒருத்தட்ட மடத்துக்கு வண்டி வருது, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் பணம் கடன் கொடுங்கோ, கொஞ்சம் கூட கூட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து விளை இந்த தடவை விளைச்சல் சரியில்லை, நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு எழுதிட்டேன். ஒரு மாதம் இன்னியே நான் ஊருக்கு வரேன், அவர்கிட்டருந்து கடதாசி வந்துருந்தது, நாளைக்கு நான் பணத்தோட உன்னை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு பண்ணது. கடதாசி வந்து 2 லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டு 4 வருடத்தில் காலனாக வட்டி இல்லாத வாங்கிட்டேன். அது இவா பண்ணி அவள் அவரும் மடத்துக்கு வண்டி, நம்ம மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவர் சொன்னார், உனக்கு தரலைன்னா நான் பெரியவாளை தப்பு பண்ணதாக ஆகிடும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பண்ணினேன். எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கடைசியில் யாகங்கள் அப்போ சொன்னால், நீ நல்ல கர்மானுஷ்டானமாக வரணும், நல்ல அதிகாரியாக வரணும்ட்டு, அது பகவத் அனுகிரகம், பாகவத அனுகிரகம், பகவத் அனுகிரகத்தை காட்டணும், பாகவத அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு காரியம் நல்லா நடக்கும். அந்த மாதிரி பெருமாள் பகவான் பாகவதங்கிறது அவனுடைய பக்தர், அவனுடைய பக்தாள் அதுலேயும் ஆச்சாரிய புருஷாளாக இருக்கக்கூடியவாள் அனுகிரகம் பண்ணனால அது நல்லா நடக்குங்கிறதுனால பெரியவாளுடைய அனுகிரகம் தான். எந்த விஷயத்துலேயும் பகவான் குறைவை வைக்கலை, நல்ல கன்னிகையாக அவனை பிறப்பேன். அது மாதிரி நம்ம கல்யாணத்தின் போது பணத்தில் மடத்தில் கடன் கேட்டேன், மடத்தில் இப்போ வாத்தியாராக இருக்கிற சமயம் பணத்தில் கடன் கேட்டேன், வந்து பெரியவா கொடுக்கல, புது பெரியவா கொடுக்கல, நான் வந்து என்ன பண்ணுறது மனசில் கிடப்பட்டேன். அப்போது இந்த இப்போ இந்த கதலின்னு ஒரு படம் கொண்டு வரேன், அந்த கதலிங்கிற படம் கேரளாவில் இப்போ ரொம்ப பிரசித்தம் நிறையா கொண்டு, இப்போ நம்ம பகுதியிலையும் கிடைக்கிறதுனாலும் கூட அப்போ கேரளாவில் இருந்து எனக்கு வந்து தான் பெரியவாள்கிட்ட போய் நான் விஞ்ஞாபிக்க போகிறேன், இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணு ஏழ்மையான குடும்பத்துக்கு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், நல்ல சோத்ரியாலத்து பொண்ணாக இருக்கா அதனால் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுறது போகிறேன். அப்போ அந்த இந்த கதனி ஒரு சீப்பு கொண்டு கொடுத்துருந்தேன். அப்போ இந்த பெரியவா இந்த இதுக்கு இப்போ பிருந்தாவனத்துக்கு இருக்க எடுத்தாமல் ஏற்றாமல் இருப்போம் உட்காந்துருப்பா, அந்த இடத்துல இப்படி கட்டை கட்டியிருக்கும், கட்டைக்கு இந்த பக்கம் அவள் உட்காந்துருக்கா, இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன், பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கிற போது கல்யாணம் பண்ணிக்க போறியா பொண்ணு எந்த கூட எல்லாம் இப்போ குலங்கோத்திரம் எல்லாம் விசாரிச்சா நல்ல காரியம் பண்ணிக்கோ, முன்னெல்லாம் சத்திரங்களில் கல்யாணம் பண்ணி ஆண்களில் கல்யாணம் பண்ணா இப்போ எல்லாரும் சத்திரத்தில் பண்ணுற, நீ ஏன் இன்னும் ஆத்துலேயே பண்ணுறேன்னா, அவளுக்கு வசதி இல்லை நமக்கும் அதே இருக்கட்டும் அப்படியே பண்ணலாம்னு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த கதிரி பழத்தை என்ன பண்ணால் ஒரு பழத்தை எடுத்து என்கிட்ட போட்டேன், கையில் கை கவிச்சு கையில் விழலை, இப்படி 6 பழத்தை போட்டால் 6 பழத்தில் 5-6 பழம் கீழே விழுந்தது. உடனே என்ன பண்ணால், எனக்கு தான் வச்சுட்டுருக்கேன் உனக்கு இல்லை எல்லாம் அப்படின்னு இன்னொரு பழத்தை கொடுத்து அது கை கொடுத்துருத்து. 10-12 பழம் இருந்தது, அதில் வந்து உனக்கு பாதி எனக்கு பாதின்னு தான் வச்சுருந்தேன், இதை வாங்கிட்டீங்கன்னா உனக்கு இல்லைன்னா மொத்தம் உனக்கு தானே கையில் விழுந்து வச்சது. அப்படி அவனுக்கு முன்னே இந்த மாதிரி வந்து விட்டேன். கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன் கிடைக்கல, கல்யாணத்தன்னைக்கு பெரியவா ஆரியோ விட்டு சொல்லி அந்த மேச்சேரி ராமசுவாமி இருந்தார், அவர் நேராக கொண்டு கல்யாணம் இது அது பாணிகிரகணம் ஆச்சு, பெரியவா இதை அனுகிரகம் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரச்சோண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த 4000 ரூபா தான் கடன் வாங்கியிருந்தேன், 4000 ரூபா கடன் கிடச்சு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பண்ணி, அது மாதிரி யாக கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும், ஜாதபுத்திரனாக இருக்கணும் அப்படின்னுலாம் இருக்கேன்னு இருந்தேன். பெரியவாட்டில் ஒரு நாள் சொப்பனத்தில் நினச்சேன், இப்போ சொப்பனத்தில் உனக்கு நீ நினச்சபடி நடக்கும் அப்படின்னா, குழந்தை பிறந்தான் பிள்ளை குழந்தை, உடனே 6வது வாசமே சங்கல்பம் பண்ணி யாக அனுஷ்டானங்கள் எல்லாம் நடந்தது. அது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நான் விடுதலை பாரு மாதிரி பரீட்சை, அது மாதிரி பாராயணங்கள் யாருன்னு இருக்கட்டோம்னா முன்ன வந்து உட்காருன்னு சொல்லுவேன், நான் பெரிய வித்வானா இல்லையாங்க தெரியாது. அப்போ சொன்னால் பெரிய ஒரு சபையில் சொன்னபோது, இவன் நல்ல வித்வான், வேதத்துலேயும் நல்ல இதுவாக இருக்கான், சாஸ்திரங்களும் வாசிச்சிருக்கான், அதோடு இல்லாத எல்லாம் இருந்தால் ஆச்சாரம் இருக்காது, ஆச்சாரசீலனாகவும் இருக்கான், கடைசி உள்ளும் ஆச்சாரசீலனாக இருக்கான் அப்படின்னு. அந்த ஆச்சாரசீலனாக இருந்ததுனால்தானோ என்னவோ தெரியல, பகவான் இங்கே வந்து இங்கேயும் உட்காந்து வச்சார். இதுவுமே நான் இங்கே வந்தால் சொல்லுண்டா ஒரு அவளுக்கு விரோதமாகணும்னு, இதுவும் அவளுக்கு இப்படி பரம அனுகிரகம் தான் நினைக்கணுமே தவிர அதில் ஒன்றும் இதில் இல்லை. ஏன்னா நிச்சயம் லோக பிரசித்தமாக வருவேன்னு சொன்னால் அது இதுதான் பிரசித்தமாக இருக்கணும், வேறு வித்வானாக இருந்து பிரசித்தமாக இருந்தால் சில பேருக்கு பிரசித்தமாக இருக்கலாம், சில பேருக்கு பிரசித்தமாக இருக்காது. இப்போது நிச்சயமே லோக பிரசித்தம் தானே இது, இதுக்கு அது அவளுடைய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம், பாகவத அனுகிரகம். இந்த பாகவதாவுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எதுவும் சாதிக்க முடியாதுங்கிற சாஸ்திரங்கள், அந்த பாகவத அனுகிரகம் இது. அந்த பாகவதனுடைய அதே மாதிரி எங்கள்
எனக்கு 44 சுவாமிகள்ட்ட தான் எல்லா சம்ஸ்காரங்கள் எல்லாமே. அந்த சுவாமிகளுக்கே பெரியவாழ்கிட்ட அபிமானம் உண்டு, நிறைய உண்டு, ஆக நல்லா உண்டு. ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம், ஆமாம், ராஜகோபுரம் கட்டின உடனே அவர் அங்கேருந்து வந்த வந்து பெரியவாளை வந்து பெரியவாழ்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி பேசிட்டு எல்லாத்துக்கும் உண்டு. பெரியவாளுக்கு ரொம்ப அவர்கிட்டையும் ரொம்ப இஷ்டம் உண்டு. அப்போ பெரியவாள் வந்து இப்போ எங்கள் சுவாமிகள் கேட்டார் பால பெரியவாள்கிட்ட, இந்த குழந்தைக்கு சன்னியாசி கொடுத்துருக்கல, இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீங்களே கேளு போடுன்னு பெரியவாள், அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அவர் அந்த சுவாமிகள் பேச்சே கம்பீரமாக இருக்கும், பேச்சே கம்பீரமாக தான் இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இது இருக்கு பாரு, இதை மாதிரி நீ வரணும் பெரியவாளை பார்த்து, இது இருக்க இது மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூஜ்யமாக சொல்லும்போது அது இதுன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி சுவாமி சாதிச்சதேன்னு தான் சொல்லுவோமே தவிர, சாதிச்சா பெரியவா சொன்னான்னு நீங்கள் சொல்ல அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் இங்கே தான் சாதிச்சது, இங்கே தானே சொல்லித்து அப்படி இங்கே தானே சாதிச்சதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இது இருக்கு பாரு, இதை மாதிரி நீ வரணும் அப்படின்னு. இது இது அத்வைத சன்னியாசி மட்டும் இல்லைடா, இது ஏதோ ஒரு ஒரு அமிதமான அபரிமிதமான தேஜஸ் இது அப்படின்னு பெரியவாளை எங்கள் ஆச்சாரியன் சொன்னார். அந்த அந்த அதுதான் அது மாதிரி இது எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் இவங்கள்ட்ட கூட மாதிரி நம்ம பூர்வாசிரமத்தில் தமக்க ஆத்துக்கார் கொஞ்சம் அந்த சேல்டாஸ் கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சிரமப்பட்டுருந்தான். போடுந்தோ ஒரு தடவை பெரியவாளை போய் தரிசனம் பண்ண போயிருந்திருக்கேன். பேர உடனே என்ன பண்ணுறேன், என்ன மாதிரி பண்ணியிருக்கேன், பொய் கணக்கு ஒன்று நெஜ கணக்கு ஒன்று எழுதுவியோ, ஆமாம் அப்படிதான் க்ஷேமமாக இருப்பே போகணும், இப்போ சௌரியமாக இருக்கேன். அது மாதிரி எந்த விஷயத்துலேயுமே அவள் வந்து ஒருத்தனை வந்து யாருக்கு ஆருடைய அவளுக்கு யாருக்கு அவள் கடாட்சம் விட போகிறதுன்னு தெரியாது. அதுவெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான் பட்டுட்டு இருந்தேன். இப்போ சௌரியமாக இருக்கான்னு சொல்கிற அவரையும் சொல்லுவார். இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம் தான் நான் சுக்கியமாக இருக்கேன். அவள் கேட்டா இந்த மாதிரி ரெண்டு கணக்கு எழுதியான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன், உனக்கு இதுவாக இருக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம அதில் அப்போ வரபோது நாம் ரெண்டு பேரும் தான் அத்தியனம் பண்ண போகிறோம், நானும் சரி எங்கள் தமையனும் சரி. எங்கள் தமையன் ஓரளவுக்கு இவ்வளோ நெச்சுவிட்டான், மேலே அத்தியனம் பண்ணல, கரமான் தான் அத்தியனம் பண்ணான். அப்புறம் ஏதோ கொஞ்சம் சொல்லியிருந்தேன், சேலத்தில் கொஞ்சம் நடக்கி அம்மன் பார்ப்பேன், மடத்தில் பாடசாலை வாத்தியாராக இருந்தான். நான் வந்து என்ன 1980 பாடசாலை வாத்தியாராவான் பெரியவா உத்தரவு பண்ணினா, 1980 நேற்றுக்கு ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிற பரியந்தம் மடத்தில் தவிர, மடத்தில் வாத்தியாராக தான் இருந்தோம், மடத்தை தவிர வேறு எங்கேயும் போகல. அப்படி பெரியவாள் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இன்றைக்கும் கூட எந்த விஷயமாக இருந்தாலும் கூட மானசீகமாக சில விஷயங்கள் இப்போது எனக்கு சந்தேகங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் படித்தேங்கிறத தெரிவிக்கணும் பண்ணணுங்கிறதுக்கோசம் தர்மசாஸ்திரங்கள்லாம் நீ பாடம் சொல்லின்னு சொன்னா, தர்மசாஸ்திரங்கள் பாடம் சொல்லுன்னு சொன்னால் ரொம்ப சிரமப்பட்டு தான் சொல்லணும், யார் கேட்க வரப்போகிறா அப்படி தான் சொல்லணும்னா சொல்லணுன்னு. நாலு பேர் வந்தால் கடைசியில் ரெண்டு பேர் வந்தால் ஒருத்தர் கூட வரது இல்லை. பெரியவாட்ட ஒருத்தர் போகணும்னு சொன்னேன், இந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லி பெரியவா சொல்ல சொன்னேன், ஒருத்தரும் கேட்கல முன்னே அப்படின்னு. அந்த சிவர் கேட்குறதும் இல்லையோ, தூணு கேட்குறதும் இல்லையோ, நீ சொல்ல அப்படின்னா அப்படின்னா சொல்கிறாளேன்னு நினச்சிட்டு ஆனால் சொல்லுனேன். அது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவள் சொல்ல சொன்னது தர்மசாஸ்திர விஷயங்கள் யாராவது வந்து கேட்டாடானா ஞாபகப்படுத்தி ஒரு புஸ்தகத்தை எடுத்து பார்க்க வேண்டாம், இந்த இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாச்சு. நாலு வருடம் அந்த தர்மசாஸ்திரங்களை ஒரு ஒருத்தர் ஒரு பாட்டிமா வந்து கேட்டுட்டுப்பான், பாட்டிமாக்கு என்ன புரியுமோ புரியாதோ தெரியாது, ஆனால் நாம் சொல்லணும்னு சொல்லிட்டார். அப்படி நாலு வருடம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த தூண் தான் கேட்கறது நான் சொன்னேன், அவர் தான் அப்படி தான் சொல்கிற வழக்கம், உத்தரமே இல்லை. நாலு பேர் வந்து தான் நாலு பேர் ஒரு பாட்டிமா வந்து உட்காந்துக்கா அப்படின்னு இங்கே உட்காந்து தூங்கா பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அதே விளையாட்டு பெரியவாளுடைய ஒரு ஆசியமும் நம்மட்டு ஒரு தடவை பூஜைக்கு போட்டா, ஏண்டா அந்த 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 பாட்டி வந்துட்டாளா, இந்த பாட்டி வந்துட்டாளா, பூஜை ஆரம்பிக்கிறாவான்னு கேட்டேன். என்னடான்னு கேட்டேன், ஆமாம் அவள் தான் விடாது நித்தி வந்து தரிசனம் பண்ணுற, அவள் வந்துட்டாளா சொல்லி அப்படி ஒரு ஹாஸ்யத்துலையும் சொல்ல ஹாஸ்ய விடயத்துலையும் அப்படி சொல்லி அவர் மாதிரி என்னட்டா அது ஊருக்கு கேட்டேன். அது என்னன்னு கேட்டால், நம்ம பூர்வாசிரமத்தில் கும்பகோணத்தில் இருக்கிறது அந்த பிராந்தியங்களில் நல்ல வியாபகம்லாம் பஞ்சசாஸ்திரியில் இருந்தார். நம்ம இப்போ கூட கூடலூர் சாஸ்திரியில் இருக்கார் பெரியவர், நம்ம வந்து சுந்தராம தீட்சிதர் இருக்கார், இவள் சுந்தராம தீட்சிதர் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, அவள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட பஞ்சசாஸ்திரம் கேட்டால் உடனே சொல்லுவார், குடலூர் சாஸ்திரம் கேட்டால் உடனே சொல்லிட்டு இன்னொருத்தர் உடனே கேட்டுவேன், தானோ உடனே சொல்லப்படாது அப்படின்னு சொல்லுவார். என்ன உடனே பக்கத்தில் நான் இருப்பேன், என்ன கனவாடிகளை இந்த மாதிரி சொன்னேன் நியாயம்தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இல்லை இல்லையா நீரும் சொல்லுவோம், ஏன்னா நீரும் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சுந்தராம தீட்சிதர் அப்படி சொல்ல மாட்டார். இப்படித்தான் சொல்லுவார், கேட்டால் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவார், ஏன்னா அவர் வியாபகர். அப்படி இருக்கிற போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்மார்த்தால் மொத்த பேர் என்னென்னு கேட்டால், நம்ம கனவாடிகளை ஐங்காட்டு போனோம்னா எப்போ வேணால் சொல்லுவார், கேட்ட உடனே சொல்லுவார் அப்படிங்கிறது. அது அவாட்டு இருக்குது. இப்போ நாலு வருடம் நான் தர்மசாஸ்திரங்கள் பூரா வாசியத்தினாலே படிச்சுட்டு சிரமப்பட்டதுனால தான் அதை சொல்ல முடியுமா. இதுக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் கூட ஏதோ இருக்கும்னா அது
அவருடைய ஒரு அவளுடைய ஒரு அந்த காலத்தில் நாம் இருந்து அவளோட காலத்தில் இருந்ததே பெரிய பெருமை. அதுலேயும் அவளோட போய் பழகிறதுங்கிறது பெருமை. அதுலேயும் பழகத்தில் அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப அது நினச்சி பார்த்து இது மாதிரி 10,000 விஷயங்கள், சில விஷயங்கள் சொல்கிறது, சில விஷயங்கள் தோணலை. ஆனால் அந்த விஷயம் நாம் கூட அவரோட அவர் சித்தியார் பர்யந்தம் 100வது வருஷத்துக்கு அப்படித்தான் என்ன கூப்பிடல. பெரியவா பெரியவாளுடைய 100வது வயசுக்கு என்ன கூப்பிடல. பெரியவாள்கிட்ட வந்து பெரியவாள்கிட்ட யாரோ சொல்லியிருக்கேன், அந்த அய்யங்காரை வர சொல்லுன்னு சொன்னேன். முத நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பெரியவா வர சொன்னேன். அப்படியே அது பெரியவா அந்த 100வது வருஷத்துக்கு கூட 100வது வருஷத்துக்கு ஏதோ மரியாதைகள்லாம் ஊருங்கெல்லாம் பண்ணினா அந்த பண்ண போதும் கூட அப்போ பெரியவா மகா பெரியவா கூட்டு அவனை வர சொல்லிருக்கேன், அவனை சொல்லலையே சொன்னால் வர சொல்லி. அப்படி எந்த அந்த கிருவைக்கு நாம் பாத்திரமாக அபாத்திரமானு நமக்கு தெரியாது. ஆனால் அது பாத்திரம் பாத்திரம் இல்லாததையும் பாத்திரமாக பண்ணுறது தான் அவளுடைய தன்மை. பாத்திரம் இல்லாததை பாத்திரமாக பண்ணக்கூடியதான் அந்த தர்மம். அப்படி பண்ணி கொடுத்து இன்றைக்கி பெரிய அதோடு இல்லாத 400 வித்யார்த்திகள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவளுடைய அனுகிரகம் தான். 400 வித்யார்த்திகள் நம்ம சிஷ்ய பிரசிஷனாக வந்திருக்கேன். சிஷ்யாவோட அத்தியனம் பண்ணிட்டோம். அவள் அவன் பாடத்தில் பார்த்தியில் போய் அவன் பாடத்தில் பார்த்தியில் போய் அப்படி அத்தியனம் பண்ணிருக்கேன். அது அது பெரிய ஒரு அனுகிரகம் தான். பெரியவா வந்து நிறைய அப்போ சொல்கிறேன், எத்தனையோ பேர் படிக்க வச்சேன், அத்தனை பேரும் அவாவால் இது இருக்கான், இவன் மட்டும் எனக்கு உபயோகமாக இருக்கான், நான் சொன்னத்துக்கு மட்டும் உபயோகமாக இருக்கான் அப்படின்னு சபையில் பெரியவா சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் இப்போ கூட நினச்சி பார்ப்பேன், நான் அதுக்கு அருகமாக அனர்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். நாம் அதுக்கு பொருத்தம் இல்லையோன்னு எண்ணம். ஆனால் அவள் பொருத்தமாக பண்ணினாது பொருத்தப்பு. ஆழ்வார் சொல்கிறது என்னையும் அண்ணம்மாழ்வார் சொல்கிறார், என்னையும் புவியில் ஒரு பொருளாக்கி தன்னை கொண்டு தன்னை கொண்டு தன் கவி பாடினேன். அவனே என்னையும் பூமியில் ஒரு பொருளாக வச்ச என்ன ஒன்றை பாடத்துக்கு என்ன பாட முடியுமா வச்சேன், உன்னை பற்றி நான் சோதனை அதுக்கு என்ன நீ பாட வச்சேன். அது மாதிரி என்னையும் ஒரு பொருளாக பெரியவா பண்ணி பெரிய இன்றைக்கி ஒரு வித்வானாக வர சொல்லியிருக்க, பெரிய ஒரு சம்ஸ்தானத்துக்கு வர சொல்லியிருக்கான்னு சொன்னால் அது அவளுடைய கடாட்சம்தான். புத்தூர் அகரஹாரம்னு இருக்குது திருச்சி பக்கத்தில், திருச்சி பக்கத்தில் அதில் சுதர்சனம்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தார் கிருஷ்ணசுவாமி கானுட்டு. தீவிரமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சேர்ந்தவர், அவர் தீவிரமான வைஷ்ணவர். அவர் வந்து 76லேயோ 76லேயோ பல வைஷ்ணவர்கள் வந்து அது வேறு என்ன பாஷண்டிகளை போய் அனுஷ்டிக்கிறா, அவளை அண்டி பிழைக்கிறா, அவளை அண்டி பிழைக்க பாஷண்டிகள்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சிகாயக்கோ இதுல சன்னியாசிகளை சொல்கிற வழக்கம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த புஸ்தகத்துக்கு நான் பட் அது மாதிரி என்னென்ன போய் அவன் அனுஷ்டிக்கிறா, நம்மளே நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ நான் பதில் எழுதினோம், பாஷண்டிகளை போய் அனுஷ்டிக்க வேண்டாம், ஆசிரியக்க வேண்டாம், நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறோம். நீங்கள் இவாளை ஆதரித்தா அவள் அங்கே போய் ஆசிரிக்க வேண்டியிருக்காது. நீங்கள் என்ன ஆதரிச்சிருக்க, இன்றைக்கி வந்து உங்கள் சம்பிரதாய அவள்னா பூர்வசிகால்னு பேர் வாழ்க்கலாம், பூர்வசிகால்னா மின்குடிமைக்காரன் ஜெய்மினி சாகன்னு பேர் வாழலாம். அந்த மாதிரி அவள் பூர்வசிகால் சோழியாள்னு பேர் வாழ்க்க. அந்த சோழியாளில் ஜெய்மினி சாமம் தென்திருப்பேரைன்னு ஒரு கிராமம் இருக்குது, இதில் திருநெல்வேலி ஜில்லாவில் தென்திருப்பேரைன்னு கிராமம். அந்த ஊரில் 500 குடும்பம், அத்தனை பேரும் ஜெய்மினி சாமக்காரன் பூர்வசிகால். இப்போ உடம்பு படுத்து அந்த பிராந்தியத்தில் நிறையா ஜெய்மினி சாமக்காரால் இருக்கா. அத்தனை பேருக்கும் அதை வந்து அத்தியனம் பண்ணி தோகூரில் ஒருத்தர் இருந்தார், தோகூரில் ஒருத்தர் அத்தியனம் பண்ணிவிட்டு அவருக்கு வருமானம் இல்லாத மளிகை கடையில் கணக்கு எழுதியிருந்தார். 1965 அவரை கூப்பிட்டு பெரியவா, அப்புறம் அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஜெய்மினி சாமாரை ஒரு கரை மேலே அழிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அழிச்சுட்டு வந்தார். என்ன பண்ணுறீன்னா கடையில் கணக்கு எழுதிருக்கேன், அத்தியனம் பண்ணியிருக்கிறோம் இல்லைன்னா, ஆமாம் அது பண்ணியிருக்கேன், ஏன் சொல்லி வைக்கல, எனக்கு வருமானம் இல்லை, ஒருத்தரும் காரியெல்லாம் கூப்பிடல, அதனால் கடையில் கணக்கு எழுதிருக்கேன் அப்படின்னு. அப்போ பாடசாலை ஆரம்பித்தேன், இப்போ ஜெய்மினி சாம பாடசாலை ஆரம்பித்து ஒரு 4 வித்தியார்த்திகள் வச்சு பாடம் சொல்லி சொன்னாங்க. அந்த பாடம் அத்தியனம் பண்ணி அவான் இன்னைக்கு வந்து 400 பேர் தயார், 400 பேர் அந்த வம்சமாக இன்னைக்கு வந்திருக்கான்னு சொன்னால் 400 இன்றைக்கி அதர்வு வேதம் பிரகாசமாக இது ஜெய்மினி சாமம் பிரகாசமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அன்றைக்கி அவள் பெரியவா போட்ட வழி. அந்த ராஜகோபாலிக்கார்னு இருந்தார், அவரை கூட்டு பண்ண சொன்னார். அதை எழுதினேன் இந்த மாதிரி, நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணினீங்க, நீங்களும் இந்த பூர்வசிகாவை சேர்ந்து வாழ்தானே, நீங்கள் வந்து எங்களை ஆசிரியச்சிருந்தே ஆதரிச்சிருந்தேளானா, அவள் வந்து பாஷண்டிகிட்ட போக வேண்டிய நிர்பந்தம் இல்லை, நீங்கள் என்ன ஆதரிச்சிருக்கிறது, இன்றைக்கி நான் ரிக்வேதி, நான் இப்போ இன்றைக்கி கனந்த அத்தியனம் பண்ணி இது பண்ணியிருக்கேன், என்ன நீங்கள் ஆசிரியச்சல, நான் வேணால் வடகலையாக இருக்கலாம், நீர் தெங்கலை ஆச்சாரத்தை சேர்ந்தவர், உங்கள் தெங்கலையார் தான் அந்த ஜெய்மினி சாமக்காரன், அவளுக்கு என்ன பண்ணினேன். அதனால் ஆசிரியித்து வேதம் தழைக்கிறதுக்கு இன்றைக்கி பண்ணது பழைய நாளில் ராஜாக்கள் பண்ணினான், அதுக்கப்புறம் செட்டியார்கள் பண்ணினான், செட்டியார்களுக்கு பிறகு வேதம் கொஞ்சம் தழையும் துர்லபமாக போகுங்கிற காலத்தில் பெரியவா தான் அதை உத்தரணம் பண்ணினான். அதை நீர் ஒத்துக்கல்லேன்னு சொன்னால் தப்பு அப்படின்னு எழுதி இதுக்கு பதில் மறுப்பு, இதுக்கு மதிப்பு இருந்தால் எழுதுறதுன்னு மறுப்பு அவரால் எழுதலை, விட்டு விட்டு அதோடு விட்டு. அது மாதிரி என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இந்த ஜெய்மினி சாமமோ அது மாதிரி ஒரு ரொம்ப அபூர்வமான அதர்வ வேத சாகையை அத்தியனம் பண்ண சொன்னதோ அவள் இல்லைன்னா இன்றைக்கி வேதத்திலேயே பல சாகைகள் தெரியாது. அந்த வேதத்தை காப்பாற்றணும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்,
ஆனால் அந்த ஜெயினி சாம பசங்களையும் கூட அத்தியனம் பண்ணுவாளையும் கூட அவளுடைய ஆச்சார விரோதத்துக்கு இருக்கக்கூடாது. அப்படி தான் அப்படி இருக்க சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாரும் காலத்தில் எங்கெங்கோ கேட்டால் அது அது அவனுடைய பிராரப்தம். இன்னொன்று என்ன கேட்டால், மகான்களை ஆசிரியித்தாலும் மகான்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் இவனுக்கு அந்த சுரூபமானது வீணாக போகாது. இல்லாத போனால் சுரூபம் வீணாக போகிறதுக்கு நிறையா பிரமேயங்கள் இருக்குது. அது மகான்களுடைய ஆசீர்வாதத்தை இவனுக்கு படுறதுக்கு பாக்கியம் இல்லை. பாக்கியம் இருந்ததுன்னா பாக்கியம் வந்தோ இல்லை வந்து யார் பாக்கியம் இருக்குன்னா அது மாதிரி பணத்தை தேடி போகாதுன்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம். 81லேயோ 82லேயோ உஜ்ஜயினியில் சென்ட்ரல் கவர்மெண்டில் சதசு நடந்தது. சதசு நடந்திருக்கு. சதசில் பெரியவாளை கேட்டு கிடையாச்சிருக்கா, எனக்கும் பஞ்சுசாஸ்திரிகளுக்கும் தபால் வந்தது. தமிழ்நாட்டில் வேறு ஒருத்தருக்கும் வரல, பஞ்சுசாஸ்திரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அவருக்கும் எனக்கும் தபால் வந்தது. காயத்ரி ஜபத்தன்னைக்கு கிளம்பணும், மறுநாமா சிம்ம சங்கிரமணம், மா ஆவணி மாசப்பரப்பு, தர்ப்பணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம். அதனால் அப்போ வந்து 83க்கு அப்புறம் 83 தான் தாப்பன அப்புறம் வச்சார். அப்போ அப்போ ஒன்று ஒன்று அவர் பஞ்சாயத்தில் வந்து மாதிரி உனக்கும் தபால் வந்திருக்கேன் நம்ம போகலாமான்னு. இந்த மாதிரி காயத்ரி ஜபமாக இருக்குது, காயத்ரி ஜபம் விட்டு எங்கே வருதுன்னு தெரியல, மறுநாள் சங்கிரமணம் தர்ப்பணம் பண்ணணும். நாம் வந்து குழாஜலம் உபயோகிக்கிறதில்லை, பூர்வாசம் தெரியும், குழாஜலமே உபயோகிக்கிறது இல்லை. கணத்து எங்கே கணத்து ஜலம் இருந்தோ அங்கே தான் இருந்தோம். இப்போ விறகடுப்போ குருமட்டி விதம் கேஸோ இது பண்ணெண்ணெய் எடுப்போ அதெல்லாம் உபயோகிக்காதே தான் இருந்தோம். அந்த மாதிரி என்னுடைய மாதிரி இருக்குது. அவர் சாஸ்திரம் ரொம்ப சிஸ்டர் தான், அதில் ஒன்றும் வரவில்லை. ஆனால் அவர் அப்போவே சொல்லிட்டு அப்போவே மடத்தில் நம்ம மடத்துலேயே கணத்தில் ஜலம் இல்லாத போர் போட்டு போரில் பித்தளை வாட்டர் போட்டு ஜலம் எடுத்துக்கலாங்கிற ஒரு முறையெல்லாம் வந்து கொடுத்து இருந்தாலும் கூட அப்போ நாம் அது வேண்டாம்னு நம்மளுடைய அபிப்பிராயத்தில் அப்படியே இருந்துட்டோம். அதனால் அவர் எடுத்துக்கோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நீ வாயினர், இல்லை நான் வரலேன்னு விட்டேன். வந்து அவர் போய்ட்டு வந்துட்டார். போய்ட்டு வந்தோடனே அப்போது 10,000 ரூபா சால்வே சந்தோஷம் உங்கள்ட சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தார். வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி நீ போகலையே நம்ம பெரியவா அப்படி சொல்லி நீ வராத இருந்துட்டியேன்னு சொன்னார். எனக்கு என்னவோ பிராப்தம் எது இருக்கோ அது நடக்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஆகஸ்ட் மாதம் தான், ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. நவம்பர் முதல் வாரத்தில் தீபாவளி. அப்போ இத்தனையும் எனக்கு தபாலில் வந்தது, இத்தனையும் எனக்கு தபாலில் இந்த சர்டிஃபிகேட்டு சால்வே சால்வியை மேற்கொண்டு சர்டிஃபிகேட்டு சால்வே 10,000 ரூபா பணம் தபாலில் எனக்கு வந்தது, தபாலில் வந்தது. அதனால் தேடி வந்தது. நாம் வந்து நம்ம காரியத்தை நம்ம கர்மா அனுஷ்டானத்தை விடப்படாது. ரெண்டாவது சுரூபம் உணாப்போம். அந்த அன்னைக்கு சொன்ன வார்த்தை 78ல் சுரூபம் உன்னுடைய சுரூபம் உணாப்போப்படாது, நீ உன்னுடைய ஆச்சாரத்தை எடுத்துக்கணும். காஞ்சிபுரத்துக்கு வந்தால் கூட சரி எங்கே போய் ஸ்நானம் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், சின்ன காஞ்சிபுரத்துக்கு போகிறியா இல்லை அங்கே போகிறியா அப்படின்னு கேட்பேன். கேட்டு நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு சத்த சதஸுக்கு நாழி வச்சாலும் வரலாம், நீ உன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு அனுகிரகம் பண்ணால் சொல்கிறதுக்கு மன இன்னும் எத்தனையோ சொல்ல தோணலை. ஏதோ வாழ்க்கை நினச்சிருந்தாலே போகிறது தான் தோன்றதே தவிர, அந்த மாதிரி எதை அனுகிரகம் பண்ணி பாடசாலை கொண்டு பிள்ளை பிள்ளை குழந்த பிறகுத்துமே பெரியவாள் சித்தி ஆகிட்டான். 94 சித்தி ஆகிட்டான். 98ல் தான் குழந்த பிள்ளை குழந்த பிறந்தான். ஆனால் பொண்ணு குழந்த பிறந்து பிறகு பிறகு பண்ணுவேன் க்ஷேமார நிறையா நன்னா இருப்பேன். நீ நிறைய கர்மா அனுஷ்டானம் பண்ணணும், யாகங்கள்லாம் பண்ணணும்னா சொன்ன வார்த்தைகள் எந்த வார்த்தையும் சொன்னது எனக்கு ஒன்றும் மாறியே நடக்கலை. எனக்கும் சின்னத்துலேருந்து சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும், இவ்வளோ மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிற எண்ணம் அது வந்து ஒன்றுக்கும் பகவான் பகவத் அனுகிரகம் பாகவத அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்னு அது மாதிரி ஒன்றுமே கொடுத்தார். நல்ல சத்குழந்தைகளாக இருக்கணும், நல்ல கிரகிணியாக உறவுகள் பத்தினி உறவுகள் நல்லவாக இருக்கணும், நல்ல நமக்கு அனுஷ்டானத்துக்கு இதுவாக இருக்கணும்னு கொஞ்சம் கூட அதெல்லாம் குறவே வைக்கல பகவான். பகவான் குறைவில் ஆச்சாரிய கடாட்சத்தினால் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி இந்த ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கும் அதுதான் மகான்களுடைய ஆசீர்வாதம். ஆத்துல மாதிரி சன்னியாசம் வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். உங்கள் இஷ்டத்துக்கு விரோதமாக நான் என்ன பதில் சொல்லிருக்கேன்னு சொல்லுவேன். வேறு போ வேண்டாம்னு சொல்லல, போனால் போகணுமா போனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்கல. எங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன அதுக்கும் ஒன்று என்னென்னா அதுவும் பெரியவாட்டு அனுப்புறம் தான் கேட்கு. அது எதுக்கு அப்படி சொல்லணும் அவ்வளவு இதுவான்னு கேட்டால், ஆத்துல போய் ஒரு சின்ன ஒரு உப்பு கூட அவள் வாங்கினவள் கிடையாது. நான் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஆற்று வாசலில் போய் ஒரு சாமான் வாங்கின ஒரு ரவிக்கத்துணை கூட தனக்கு அவள் வாங்கி வந்து கிடையாது. எல்லாம் நாம் பண்ணி கொடுத்தது தான். அப்படி இருக்கிற சன்னியாசம்னா ஆகா வைக்கும். அது அவளுடைய மகானுடைய அனுகிரகம் இல்லாத போனால் நமக்கு நடக்குமா அப்படின்னு. அது மாதிரி பெரியவா அவளுக்கும் ஆற்றுலையும் அது மாதிரி பெரியவாள் அழைச்சின்னு போய் கல்யாணம் ஆனவொடனே அவளை அழைச்சின்னு போய் எல்லாம் பண்ணியிருக்கோம். பெரியவா சொன்னால் அப்போ அவள்கிட்ட ஒரு நல்ல சிஷ்டனுமா அவனுக்கு தகுந்த மாதிரி நீ இருந்தால் தேவையில்லைன்னா ஏதக்ஷண வரையும் இந்த க்ஷண வரையும் அந்த மாதிரி அவளும் இருக்க முடியுமா பகவான் அனுகிரகம் பண்ணால் பெரியவா அனுகிரகம் பண்ணால் அந்த குழந்தைகளும் சத்குழந்தைகள். அது மாதிரி குழந்தைகளுக்கும் இப்போ நீங்கள் போய் எதாவது ஓடுமான்னு கேட்டால் இதுக்கு இது வந்து என்ன என்னுடைய பெருமைக்கு சொல்லலை, பெரியவாளுடைய ஆசீர்வாதம் பற்றி சொல்லுவேன். இன்றைக்கி போய் குழந்தைங்களை நீங்கள் எதாவது வேணுமா உங்கள் அப்பா தான் சன்னியாசியாக போயிட்டாருன்னு
வேண்டாம் எங்கள் அப்பா பண்ணி வச்சது போகும் அது இருக்குன்னு இன்றைக்கி போய் இங்கே போய் ஏதாவது போனோமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு குழந்தை ஒரு குழந்தைகளும் உனக்கு பொண்ணு ஒரு பிள்ளை எதுவுமே வேணும்னு கேட்கணும். எங்கள் அப்பா பண்ணி வச்சுருக்கார் அது போகிறோம். நீங்கள் நீங்கள்லாம் வந்து பார்த்துருக்கலே அதே ரொம்ப சந்தோஷமே தவிர வேறு எதுவும் வேண்டாம். ஏதோ வாங்கி கொடுக்குறேம்மா வேண்டாம். வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு அதில் இஷ்டம் இராது அதனால் வேண்டாம். அது மாதிரி அது அவளுடைய அனுகிரகம் தான். உனக்கு எல்லாம் நன்னா அமையும்னு சொன்னால் அந்த அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெரிவாளை நம்ம நினச்சி பார்த்தோம்னா அந்த இதில் நாம் இருந்தோம். அவளோட அவளுடைய காலத்தில் இருந்தோம் அவளோட கூட பழகினோம் கிட்ட இருக்கிறதுக்கு நமக்கு சந்தோஷம் இருந்தது. அதை நினச்சி ஏதோ என்னுடைய அனுபவத்தில் லவலேசன் சொல்லியிருக்கேன் அவ்வளோ அனுபவம் அவள்கிட்ட உண்டு. அதனால் அது அது பெரிவாளுடைய அனுபவத்தினால வந்து சமங்கள் இல்லாத அதெல்லாம் தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மகான்களுடைய ஆசீர்வாதம் தான் பெரியவாளுடைய அனுகிரகம் தான் அது. அதில் ஒன்றும் கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. எதாக இருந்தாலும் உனக்கு நன்னா நடக்கும் நன்னா நடக்கணும். எதை சொன்னாலும் இது போனால் போச்சுன்னா மாதிரி கல்யாணங்கள் கார்த்திகள் எல்லாம் நடந்தேன். ஒரு குழந்தைகளுக்கு ஒன்றும் சமம் இல்லாத எல்லா குழந்தைகளும் எந்த விஷயமுமே அவள் சொன்னது தான் அவள் சொன்னபடி தான் நடந்துட்டேன். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க அதான் அதான் நல்லா அதான் சொல்கிறேன். இப்பவும் ஒன்றா சொன்னால் கூட அந்த காலை இந்த காலை மடிச்சு போடணும் இந்த வேகமாக மடிச்சு போடுறதை பார்க்கலாம் அது ஆச்சரியமாக இருக்கும். நிமிஷமாக அப்படி மடிச்சு விட்டுருவேன் அந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து இப்போ ஒன்று தானே வந்துவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாப்புல சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு கேட்டு அதனால இப்போவும் அது இது சுவாத்ம அனுபவம். இதை வெளியில் சொல்லிக்க முடியாது சொல்லிக்க முடியாத அனுபவம் அந்த அனுபவத்தில் பெரிய